செகண்ட், பிரசாந்த் ப்ரோ வந்திருக்காரு, வெல்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். ப்ரோ அந்த சைடு பயங்கரமா பெரிய பிஆர் எல்லாம் இறக்குறாங்க, நீங்க ஏன் எங்களுக்கு பிஆர் பண்ணக்கூடாது? இல்ல நான் இது என்னன்னா, ஒரு கேரக்டர் ஒருத்தனை பார்த்தேன், இவன் தான் அந்த பிக் பாஸ் வின்னர், இந்த ரெண்டாவது நாள் பிக் பாஸ் வின்னர். என்ன அதாவது பிரசாந்தனா பிக் ஃபேன். நன்றி நண்பா. அதாவது ஒருத்த வந்து பிக் பாஸ்க்குள்ள லவ் ஹேட்டு பிக் பாஸ்க்குள்ள இருந்து வாங்குவானுங்க, இதுதான் வெளில போயிட்டான்ல இவன் தான், இவன் வந்து வெளியில போய் தானே மாவாட்டிட்டு இருக்கிறான், திருப்பி உள்ள வந்துட்டு ஒருத்த வந்து இவ்வளவு பெரிய ஹேட்டு வந்து வாழ்க்கையிலே இப்பதான் நான் பாக்குறேன். அதாவது பிக் பாஸ் சரித்திரத்திலே இப்பதான் பாக்குறேன். ஏண்டா வெளியில போய் தான் உனக்கு தெரியுது அங்க என்னதான் வெளியில வந்து நிலவரம்னு தெரியுது, நிலவர கலவரமா இருக்குதுன்னு. இங்க வந்து என்னடா குச்சு குச்சு குச்சுன்ட்டு போய் உட்காந்துட்டு வந்து மாயா கிட்ட உட்காந்து குச்சு குச்சு குச்சுன்ட்டு பேச்சு எல்லாம் காரி ஏறி துப்புறானுங்க. நீ கால இருந்து பாத்துட்டு இருக்க, தூ இதுக்கு மாயாவே பரவாயில்ல. பிரசாந்த் ப்ரோ, மாயா மாயா எடுக்க போற படத்துல அவன் தான் ஹீரோ. இல்ல இவ என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னு தெரியலைங்க. மண்டையில இருக்கிற முடியளவு கூட மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. என்ன முடி மட்டும் பாத்தீங்கன்னா பாபிலோன் தொங்கும் தோட்டம் மட்டும் நீட்டமா வச்சிருக்கான். அண்ணா நகர் காமெடி. Hey, I went there, one guy was shooting red, two dosada, அப்படின்னு தோசை தோசைன்னு சொல்ல மாட்டாங்க, தோசாடா அப்படின்னு. ஏண்டா ஆனா இதுக்கு நான் எங்க அம்தா கம்தா கிட்ட கொடுவோம், நான் அதான் யோசிச்சேன். எங்க அம்தா கிட்ட ஒரு சொல்லுவேன், ஏன் அம்தா நீ எல்லாம் வந்து யூ ஆர் ஈட்டிங் பூரி போர் நீ. தலைவி மாயான்னு ஒருத்தர் இல்லண்ணா, அப்ப நீங்களா இங்க பொங்க மாட்டீங்கல்ல, உங்களை பொங்கறதுக்கு தான் தயவு செய்து தலைவன் மட்டும் சொல்ல, ஆனா தலைவன் மட்டும் நீ சொல்ல, நீ வேற என்ன சொல்லு கூட சொல்லு. நான் என்ன சொல்றேன், ஆனாகப்பட்ட விஜயகாந்த் எவனாவது ஞாபகம் வச்சிருந்தீங்களா? அவர் இறக்குறப்ப தான் வந்து எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து உட்காந்து புகழ் பாடுறானுங்க, தட்டெடு தேந்துறானுங்க, ஆஹா விஜயகாந்துங்கிறாங்க, ஓஹோ விஜயகாந்துங்கிறானுங்க, எல்லாம் ஓஹோங்கிறானுங்க. ஏன்னா 15 வருஷமா இருந்தாலும் இங்கே தாண்டா இருந்தான். எத்தனை பேர் நான் எல்லாரும் நான் உள்பட நான் அந்த சொல்கிறேன், நான் உள்பட எல்லாம் சொல்கிறேன், எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு மறந்துட்டு தானே உட்காந்துருந்தோம். ஆக ஒருத்த சாகணும், செத்தாத்தான் வந்து அவனை நல்லவன் அப்ரூவ் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே எது ஜெயிக்குன்னா, இந்த ஹே உங்களை டென்ஷன் பண்ணால் அவனை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவீங்க, நல்லவனை ஜென்மத்துக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. அவன் நல்லா செம நல்லது பண்ணியிருப்பான், ஞாபகம் வச்சுருக்கேன். கெட்டவனை கரெக்டாக ஞாபகம் வச்சு 24 மணி நேரம் அவனை மண்டையில் போட்டு உருட்டுறது. மாயா வந்து உங்களை எல்லாம் செய்யறா, அதான் வேற ஒன்றுமே கிடையாது. உங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தலகாணியை பிச்சுக்கிட்டு வந்து ஆ இவ்வளோதான் பண்ணு, அவன் ஜாலியாக உட்காந்து உங்கள் மண்டைக்குள்ளே ஏறி ஆடான்னு ஆடுறான். மாயா அவன் நினைக்காம தூக்கமே கிடையாது அந்தளவுக்கு வந்து. என் தலை ஆனா நான் பிரசாந்த், நான் மாயா செய்யலண்ணா, விஜய் டிவி செய்து கமலஹாசன் செய்யற வேற மாயா செஞ்சா நாங்களா பாத்துப்போம். விஜய் டிவி கமலம் சேர்ந்து செய்யறதுதான் நமக்கு டென்ஷன் ஆகுது. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இது வந்து ரொம்ப நான் வந்து என்னன்னா, எல்லாம் எமோஷன்லாம் உங்க பர்சனல் லைஃப் கூட இந்த பிக் பாஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதா ஒரு உலக ஆகச்சிறந்த காமெடி அதுதான். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சினிமா, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு 100 நாள் சினிமா அது, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு ஆள் ஸ்கிரிப்ட் எழுதுவான், அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கும், அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வில்லியோ வில்லனோ உட்காந்துருப்பான், ஒரு கதாநாயகன் இருப்பான். நம்ம மிட் நைட்டு பிக் பாஸ் வின்னர் மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு ஜோக்கர் நடுவில் அப்பப்போ வந்துட்டு போவான், அவனுக்கு ஒரு காமெடி லைன் தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு 100 நாள் படம், ஒரு 100 நாள் திரைப்படம். அந்த 100 நாள் திரைப்படத்துக்கு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அவன் வந்து விளம்பரதாரருக்கு விளம்பரத்தை விற்க முடியும், உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லைன்னா எவனுமே விளம்பரத்தை வாங்க மாட்டான், நீ அந்த விளம்பர ஸ்லாட்டை எவனுமே வாங்க மாட்டான். அப்போது இன்னைக்கு மாயா இல்லைன்னு இன்னும் உப்பு சப்பு இல்லாமல் போயிருங்க. இந்த ஷோ திட்டுறதுக்கே ஆள் இருக்காது, எவனை போய் திட்டுவீங்க? சரவண விக்ரமையை போய் திட்டுவீங்க, திட்டுறக்கே உனக்கு தோழனடா போட அப்படின்ட்டு விட்டுருவீங்க, சரியா? ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வேணும். ஸோ தி அனலைஸ்ட் கண்டிப்பாக அந்த சோஷியல் மீடியாவோட பல்ஸு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஓ மாயா தான் உங்களுக்கு டென்ஷன் ஏற்றுறாளா,
அப்ப இவ்வளோ வேடா 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 அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த குரூப் போட்டு 400 பேர் சேர்ந்து திட்டிட்டு இருக்க மாட்டீங்கல்ல, ஏதாவது நல்லதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்கல்ல, நல்ல நல்லதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. சரி அதை விடுங்க, இந்த யாரு திட்டலண்ணா, ஆனா யாரு திட்டலண்ணா, உண்மையை பேசுறது அவங்களுக்கு வரைக்குது பிரபு. அதுதான் சொல்றேன்னே பிரபு, அது நீங்க வாண்டடா பண்றீங்க, வேற ஒண்ணுமே இல்லை, வாண்டடா பண்றாங்க. இதுல ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிரபு, வாண்டடா பண்றாங்க, ட்ரிகர் பண்ணி அதுல ஒரு டிஆர்பிக்குள்ள அது ஒன்று நடக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குது. ட்ரிகர் பண்றதோட நிறுத்திட்டாங்கன்னா போதும் ப்ரோ, அதுக்கு மேல போய் இப்படி டாக்ஸிக்கான கேரக்டரை போய் வின்னரா பண்ணிட்டானுங்கன்னா அதோட கேவலமா இருக்கும். அப்போ நீங்க இப்ப நீங்க சொல்றீங்களா, அப்ப நிச்சயமா மாயா நினைக்கிறேன். என்ன ப்ரோ உங்க வாயால இப்படி சொல்லிட்டீங்க? இல்லங்க, அந்த கப்புக்கான மரியாதை கிடையாதுங்க, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதை வந்து நிறைய பேர் தப்பான ஆளுகளுக்கெல்லாம் உட்காந்து கொடுத்துருக்காங்க அந்த கப்பு வந்து. ஏன்னா அந்த கப்புக்கான வேல்யூ போய் ரொம்ப நாள் ஆச்சு, பிக் பாஸ் வின்னருக்கான. தப்பா சொல்ல, பட் இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்ப அவங்களே எவ்வளவோ மெச்சூர், டு பீ ஆனஸ்ட். அது அது உண்மைதான். அதான் அதுதான் ப்ரோ, இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி இங்க பாருங்களேன், குறைஞ்ச பட்சம் நீங்க நடிக்கிறீங்களோ ஏதோ ஒன்னு பண்றீங்களோ, முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியை நீங்க கடத்துனீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, நெகட்டிவிட்டி டாக்ஸிக் பிஹேவியர்ஸ பாத்துட்டு இருந்தா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். இல்ல இது பயங்கரமான, எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, மாயா ஒரு கூட்டமே பாத்தீங்கன்னா கும்பலா கொண்டாடுறதான் பார்த்தா செவ காமெடியா இருக்கு. டேய் அப்படி என்னடா பாத்தீங்க நீங்க, அப்படி என்னடா கண்டுபிடிச்சீங்க அந்த அம்மா கிட்ட அப்படிங்கறத வந்து நம்மளுடைய பெரிய கேள்வியாவே இருக்குது. தலைவா அர்ச்சனாக்கு ஒரு ட்வீட்டாவது போட்டு விடுங்க தலைவா, நல்லவங்க ஏதாவது வின் பண்ணிட்டு போட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா, நான் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நம்ம தலைவன் விக்ரம அறம்பெல்லும் ஆப்போசிட் பண்ணிட்டு என் தலைவன் அசீம வந்து சப்போர்ட் பண்றப்போ பூரா நம்மளை எதிர்ப்பு, பூரா அறம்பெல்லும் குரூப் பூரா பார்த்தீங்கன்னா முக்காடை போட்டு வந்து எதிர் எதிர் எடுத்தானுங்க. எனக்கு பார்த்தா அசீம் பெருசா தப்பா தெரியல, ஏதோ கரெக்ட் முறக்குன்னா பார்த்தா பேசிக்கா வந்து ஏதோ ஒரு பேசிக்கா நல்லவன், நீங்க எல்லாருமே 100% அக்மார்க் நல்லவன் தான் உலகத்திலே கிடையாது, பேசிக் நல்லவன். அப்ப நம்ம அறம்பெல்லும் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ இங்க என்னன்னா பர்செப்ஷன்ஸ் தான் இது, இது மாயா வந்து என்னன்னா வில்லிங்கிற விட ஷீ இஸ் ப்ரொஜெக்டிங், அதாவது வெளில போக வேண்டிய ஒரு கேரக்டர். இப்போ நியாயமா இப்போ அது அந்த பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் ஓட்டிங்லாம் கரெக்டாக இருந்து உங்களை வந்து உங்கள் பேச்சை மதிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வெளியில் போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட்டு அதை வச்சுக்கிட்டு. இல்லை ப்ரோ உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா யூஸ்வலாக ரெண்டு பேர் நாமினேட் பண்ணுவாங்கல்ல, அதாவது ரெண்டு நாமினேஷன் இருந்தால் அவங்க நாமினேட்டட் ஃபார் த வீக் அப்படின்னு இருக்கும். இவங்களை நாமினேட் பண்ணி ரெண்டு ஓட்டு அதிகமா போட்ட வாரத்துல ரெண்டு ஓட்டு நாமினேஷனு கணக்கு இல்லைன்ட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் மூணு ஓட்டு போட்டவங்களுக்கு இருக்குன்ற போது இவங்களுக்கு அகைன்ஸ்டா இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அதிக பேரை, இவங்க வெளில போயிடக்கூடாதுன்னு. சோ சேனலே அந்த அளவுக்கு பண்ற போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரசாந்தனா ஹரிசனா இதெல்லாம் சேனல்லாம் கிடையாதுண்ணா, இதுல 100% கமல் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இல்ல அதுதாங்க சொல்றேன், எனக்கு அப்படி இருந்தாருன்னா சாரை பார்த்தா நிச்சயமா நான் சொல்லுவாங்க உறுதியா. ஏன்னா அந்த ஒரு தடவை பார்த்த ஒரு இடையில அந்த பிரதீப் ஆண்டனி எபிக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு பேசக்கூடிய தருணம் இல்லை, பட் எங்காவது அவரை சாரை ஆபீஸ்ல பார்த்தோன்னா கண்டிப்பா சொல்லுவோம், சார் எவ்வளவு பெரிய ஆளு சார், இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு நேரா பார்த்து சொல்லிட்டு வந்துருவேன் நான் நிச்சயமா. எனக்கு பகல் நேரம் வாந்தி வருது. எங்க என் தலைவர் சரவண விக்ரம் பார், பின்னாடி நிக்கிற பங்கு கொஞ்சம் விட்டு வச்சாங்க அவன் எங்க வெளியில போய் குமுறு கட்சி காட்சினதுக்கு அப்புறம் வந்து ஏதோ குசுகுசுன்னு பேசிட்டு இருந்தான், டேய் ஏதோ பேசிட்டு இருந்தான் போல ஆளு.
ரெண்டு நாளா வரலண்ணே, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுண்ணே, நம்ம வந்து மாயா பின்னாடி போனா நமக்கு என்ன நிலமன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க அவனுங்க. ஓஹோ அப்படியா, என்ன சரி. நிக்சன் வெளில வந்தப்ப இந்த பூர்ணிமாவை யாரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் டான்ஸ் எல்லாம் போட்டு உள்ள போச்சு வீட்டுக்குள்ள. நிக்சன் எல்லாம் என்ன டான்ஸ் போட்டு உள்ள போனானா, என்னதான் நடந்துச்சு? ஆனா அது நமக்கு தெரியும் இல்லண்ணா, அது நிக்சனுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருக்குன்னு நமக்கு தெரியும், அதெல்லாம் போட மாட்டாங்க. கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் கையெழுத்து போ. இவ்வளவு பூரா ரெண்டு பேரும் பூரா நிக்சா நிக்சான்ட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு குரூப் சொன்ன வேற பெண்ணியம் அந்த அந்த வெங்காயம் எல்லாம் வந்துடும் பூரா. இந்த பூரா மூணு வாரம் பூரா நிக்சன் பாத்தியா, நிக்சன் முடி அழகா, என்ன முடி அழகா, நிக்சன் பல்லு என்ன வெள்ளையா இருக்கா, எப்படி சிரிக்கிறாரு ஆஹான்ட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒன்னொன்னு காணாதுக்கு அப்புறம் என்ன என்ன மறைஞ்சிருச்செல்லாம். வெளியிலாம் போறது எனக்கு பிடிக்காது, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளயும் வீட்டுல நீங்க வாங்க என் வீட்டுக்கு, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன், அதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். வெளியில போனா எனக்கு தெரிஞ்சு பெட்ஷீட் போத்தி அடிச்சிருவானு நினைக்கிறேன். அவனுக்கு பெட்ஷீட் தானே அவனுக்கு முக்கியம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தானே, அவனுக்கு பெட்ஷீட் தான் முக்கியம். தலைவி வனிதா தான் வந்து இவங்களுக்கு எல்லாம் கேர் டேக்கர். அனன்யா பாத்திருக்கா, அக்ஷயா பாத்திருக்கா, எல்லாரும் ஷோ முடிச்சு வெளியே வந்து பாத்திருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு உள்ள உட்காந்துட்டு அக்ஷயா விக்ரம் அனன்யா என்ன சொல்றாங்கன்னா, மாயா தி கிரேட், மாயா மாயா இஸ் மாயா இஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் இன் த வேர்ல்ட். ஜீர்ணிச்சுக்கவே முடியல, எனக்கு வந்து கல் எடுத்து நானே என் தலையில அடிக்கலாம் போட்டு எப்படி இப்படி பேசுறீங்க? அப்படி என்னதான் விளையாண்டது கண்டீங்க, என்னது நாங்க பாக்காத என்ன புதுசா பாத்தீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே. ஆனா எனக்குலாம் என்ன பண்றதே தெரியலடா, எனக்கு இவங்க கேரக்டர் வரும்ல அந்த மாதிரி கேரக்டர் விக்ரம் விஜய்க்கு வந்து ஒட்டையில அவன்லாம் வந்து அவங்க அப்பாமே வந்து சொல்லிட்டு போறாங்க, இந்த மாதிரி வந்து உன்னை பத்தி கேவலமா பேசுறாங்க சொல்லிட்டு அவன் இன்னைக்கு ஷோல வந்து எங்க அப்பா அம்மா தப்பு, நீங்க எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்றான். அப்பா அம்மா தப்புங்கிறனா அந்த மாதிரி தான் அவன் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லங்கறான் ப்ரோ, எங்க அப்பா அம்மாக்கு இதெல்லாம் புரியல, இத இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லங்கறான் ப்ரோ. இவர் பெரிய இவர் பெரிய ஜார்ஜ் பெர்னாட்ஸா. இருங்க இருங்க பிரசாந்த் ப்ரோ அது சொல்லுவோம். பிரசாந்த் ப்ரோ ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறான் ப்ரோ, சேனல் இன்டர்வியூக்கு. அங்க வெளியில வந்து லெஜர் இருக்கும்ல, அதுல கம்மிங் ஃப்ரம்ன்ற காலம் போட்டிருக்காங்க அட்ரஸ் எழுதுறதுக்கு. அங்க கம்மிங் ஃப்ரம் பிக் பாஸ் செட்டுன்னு போட்டு வச்சிருக்கான். எனக்கு வார்த்தை இல்லண்ணே, நான் விட்டுறேண்ணே, எனக்கு கமா புல் ஸ்டாப்லாம் இல்ல, அவனுக்கு எல்லாம் நான் வார்த்தையே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேண்ணே. ஏன் ஈவிபி பிலிம் சிட்டி எல்லாம் எழுத வேண்டியதானே, பூரா எந்த கேரை வேணும் எல்லாம் எழுத வேண்டியதானே. ஆனா அவனுக்கு எந்த கேர், ஆனா அவன் இன்னைக்கு பேசின பேச்சு இருக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அவன் என்ன நினைச்சு அப்படி பேசுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அவன் அதாவது அப்பா அம்மாவுக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிற அளவுக்கு இவர் பூரா மெச்சூரிட்டியா இவர் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகி உங்க அப்பா அம்மாவை வந்து பத்தி பக்காவும் வச்சிருக்காரு. ஆளுக்கு ஒரு ரோல்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டே அப்பா அம்மா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமே சொல்லுவாங்க, ஆனா மூதேவி அறிவியட்ட மூதேவி உனக்கு அறிவு இல்லடா ஒழுங்கா நடறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, சரி பையன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் அப்பா அம்மாவுக்கு மெச்சூரிட்டி இல்லையாம்மா. அதுக்கானோ அந்த கம்யூனிட்டி மாதிரி பேச வேணாம் பெரிய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வரலங்க,
இங்க வந்து பாத்தீங்கன்னா பூரா நான் தமிழன் ரத்தம் ஓடுதுங்கிறது வடக்கு இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து என்ன பச்சை கலர் ரத்தம் ஓடுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ மொழியால் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம் அவ்வளோதான். இங்கிருந்து இந்தியா விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா இந்தியன் அவ்வளோதான், அங்கே போய் தமிழன் மகாராஷ்டிரா எல்லாம் இல்லை காதுமலையா போனுங்க அந்த மாதிரி. ஆனா பிரசாந்தனா அவன் நீ அவன் பேச நீ கேட்டிருக்கவானேன்னு நினைக்கிறேன், அவன் அந்த கிளாப் சட்டர்லாம் போய் மாயா நீ தான் கெத்து நீ தான் எல்லாம் நீ ஜெயிச்சாதான் சந்தோஷமா. ஆனா எனக்கு ஒண்ணுமோ எனக்கு புரியலாம், ஆமா இந்த உலகத்துலதான் வாழ்றான். பெட்டுக்கடியில இந்த காலையில 10 மணி ஷோ போ 10 மணிக்கு மேல டிவி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோக்கல் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா இது தர்ம எந்திரம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரமிட் மாதிரி ஒரு எந்திரம் எல்லாம் காட்டுவானுங்க. அந்த மாதிரி மாயா ஏதோ போறப்ப பேக்ல எடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பெட்டுக்கடியில வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பூரா ஆடுறானுங்க பூரா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு, இந்த மந்திரி சுட்ட கோழி மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறானுங்க. இப்ப அதான் சொல்றேன், வெளியிலிருந்துட்டு வந்துட்டு வந்தவனெல்லாம் உள்ள போயிட்டு மாயா வந்து பயங்கர அப்படிங்கிறான்னா அப்போ மண்டையதான் கொண்டு போய் எங்க சோதனை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ, அது முழுக்க முழுக்க கோச்சிங் கிளாஸோட எஃபெக்ட் தான் ப்ரோ. எனக்கு விக்ரமன் அந்த சரவண விக்ரம் வெளியில போகும்போது போனான் இல்லையா, அவன் அதுதான் ரியல். நீங்க அவனுக்கு அந்த மாயா இந்த மாதிரி அவனை ஹர்ட் பண்ணிருக்காங்க கருப்பாம்பூச்சின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் வருத்தப்பட்டான், அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வெளியில போய் நடந்தது எல்லாமே, அதாவது மாயாவோட பெரிய ஒரு மேனிபுலேட்டர் வெளில இருக்காங்கங்கிறது பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் டிஎம் மட்டும் பாத்துருங்க. பிரசாந்த் ப்ரோ ஆக்சுவலா நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படியே வந்து இப்ப கூல் சுரேஷ் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க சொன்னது அப்படியே ரிப்ளைக்கா என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு கேக்குறாரு யாருக்கிட்டன்னா விக்ரம் அப்பா கிட்ட கேக்குற, அவங்க அம்மாட்டையும் கேக்குறாரு, நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பா சொன்னீங்களாமே, நானும் விஷ்ணு புரோவும் என்னமோ வந்து உங்க பையனை வந்து நாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, உங்க அழகான கருத்துள்ள பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, வெளியே போய் திரிந்துட்டு வந்து திரும்பி வந்து எங்க சேர்ந்துருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு ட்ரால் பண்றாரு. ஏங்க கூல் சுரேஷ் சார் எனக்கு பர்சனலாவே தெரியுங்க, நாம கேரவன் ஷேர் பண்ணி உட்காந்து சில படங்கள்லாம் நடிச்சிருக்கோம், ரிலீஸ் ஆகும் கூடிய விரைவில். அவர்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப ஓப்பனாக டைரெக்டாக பேசுகிற ஆளுங்க, தப்பு இருக்கலாம் ரைட் இருக்கலாம், ஆனால் அந்த ஆளுக்கு வந்து ரெண்டாவது முகம் கிடையாதுங்க, இன்னொரு முகமெல்லாம் கிடையாது. கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிங்க அதெல்லாம் கிடையாது, அப்போ பேசுனா அந்தாலும் பேசுவானுங்க, சண்டை வந்தால் அப்போ சண்டை வரும், பஞ்சாயத்து வந்தால் பஞ்சாயத்து வரும், அப்போ அதுக்கு திருப்பி எதாவது பேசுவான், அதோட முடிஞ்சதுங்க அந்த ஆள் அவ்வளோதான். ரொம்ப எமோஷனலாக அழுதுருவோம் அப்படி, ரொம்ப அழகு எமோஷனலாக அழுது. இதுதான் கூல் சுரேஷுங்க, நான் நேரடியாக நான் பார்த்த கூல் சுரேஷ். இப்போ அவர் சொல்றாருன்னா அது உண்மை தானே, அது உண்மை தானே, அதாவது கண்டிப்பா இல்ல. நான் என்ன கேட்கறேன் டேய், நான் என்ன கேட்கறேன், நீங்க கேம் விளையாட வந்தீங்களா இல்ல இன்னொருத்தருக்கு விளையாட கொடுக்க வந்தீங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஏண்டா பிக் அவன் வந்து டிவியில வந்து ஒரு யாரா படுத்து தூங்கிட்டு இருக்கிறது, டேய் எவன்டா அவன் குரட்டை, பெரிய குரட்டை கேக்குது எங்க சைடு தான் வீட்டுல. அப்படியா எனக்கு போராட்டங்க என்னங்க, காலையில கொசு மருந்து அடிக்கிற வண்டி மாதிரி அடிக்குது. நான் எங்கட நானே எங்க வீட்டுல கிட்டல எங்க தூங்குறாங்கன்னா என்னத்து புசுங்குதே அப்படின்னு. இத்தனை பக்கத்துல இருக்கங்க தள்ளி வந்துட்டங்க, தலகாடி வச்சு அமுத்திருங்க வேற வாழியே கிடையாது. ஸோ கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, சி நான் பாக்குற வரைக்கும் என்னன்னா அந்த பொண்ணு அர்ச்சனா வந்து ரொம்ப போல்டா ஒரு ஒரு கேம் விளையாடுது. மாயாக்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்குது, ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலாக தெரியும், பிஆர் ஒர்க் வந்து பின்னாடி வந்து ஹெவியாக போகுதுங்கிறது எனக்கு தெரியும், தே ஆர் இன்வெஸ்டிங் ஆனர். இது ஓப்பனாகவே ஆப்வியஸ்லி, ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சர்க்கிளில் தெரியும்ல. ஸோ டவுட் இல்லைங்க, அவர் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, அவசியம் கிடையாது. பட் மாயாக்கு பின்னாடி அவர் ஆல்ரெடி வர்க் பண்ணிட்டார், இப்போ வர்க் பண்ணதே இல்ல. நான் என்ன கேக்குறேன், நான் வந்து என்ன சொல்றேன்னா,
அது தப்பு கிடையாது. ஓகே, ஒன்று உனக்கு உங்ககிட்ட காசு இருக்கு, சரி அதை வச்சு நீ வந்து பிஆர் பண்ணி ஒர்க் ஜெயிக்கிறேன்னா ஓகே. பட் ஃபேரான இது என்னன்னா அர்ச்சனா ஜெயிக்கிறது தான் ஃபேரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயராக ஜெயிக்கிறது யாருன்னா, சி பிக் பாஸ்ங்கிறது யாரோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா காமன் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன். அதோட அந்த அந்த ஷோவோட மோட்டிவ் என்ன, ஒரு காமன் பீப்புளோட ரிஃப்ளெக்ஷனாக தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா இடதூக்கி பார்த்துக்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்து ஒருத்தங்க நல்லவங்க இன்னொருத்தவங்க கெட்டவங்க அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா, கெட்டவங்கன்னு இல்லை இவங்க பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம ரெப்ரசன்டேஷனாக அர்ச்சனாவை பார்க்குறோம், நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம் அப்படி. அந்த மாதிரி சி எல்லா எல்லாத்தையுமே நம்ம கெட்டது பேசுறது இல்லை. அணங்கப்பட்ட மாயாவில் கூட ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வந்து ஒரு ஒவ்வொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது பண்ணாங்க, நல்லது பண்ணாங்கன்னு தான் நீங்கள் எல்லோரும் பேசியிருக்கிறீங்க. ஸோ நம்மளை வந்து சுய பரிசோதனைக்கான பர்சனாலிட்டிஸ் தான், நம்ம எந்த பர்சனாலிட்டி ஒத்து போகுது அப்படிங்கிறதான் பிக் பாஸ். அப்படிங்கிறப்போ மாயா வந்து அவே பர்சனாலிட்டி, அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அது ஒரு எலீட் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது. அந்த அம்மாக்கெல்லாம் சோத்து கஷ்டமெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் வாழ்க்கையில் வந்திருக்காது. பேசிக் பண கஷ்டம் வாழ்க்கையில் பெருசாக வந்து இருந்திருக்கு. ப்ரோ அவங்க வீட்டில் ஃபேனே இல்லையா ப்ரோ? ஆ ஆமாம் ப்ரோ, இப்போ தான் ஃபேன் போட்டிருக்கேன். அடங்கோக்கம்மக்கா, நம்ம க்ரௌண்ட் ஃபண்டிங் பண்ணிடலாமா, நாளைக்கு ஃபேன் வாங்கி தந்துருவோமா? கிராம்ப்டன் ஃபேன் எங்கள் கடைக்கு வாங்கினது ஒரு ஒன்று மிச்சம் இருக்குது. ஃபேன்லாம் போட்டாங்க. ஐயோ இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்களா? அட ஏழையா மாயா? ஐயோ ஒரு ஏழையை தான் வந்து, ஏழைக்கு தான் பிக் பாஸ் வந்து 50 லட்சம் தரப்போதா? ஐயோ இருக்காங்க வெளியில வந்து ரொம்ப வறுமையில வாடுவாங்க. என்ன பெசன் நகர் பீச்சில் உட்காந்து என்ன கலப்பறி விற்பாங்களா, என்ன என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ வறுமையா? நம்ம என்ன கடவுள், அவங்க ரொம்ப சிறிய ஜூனியர் ஆர்டிஸ்டா ப்ரோ? நீங்க வாழ்க்கையில நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட பாத்துருப்பீங்க, இவங்க வந்து ரொம்ப வறுமையில வந்து இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டா. இல்ல அந்த பவன் பவன் ஃபிஸ்டால் பக்கத்துல ஒரு ஃபிஸ்டால் போட்டு தருமா, இல்ல மீன் கீன் பிடிக்கலன்னா அதாவது வெஜிடேரியன் ஸ்டால் ஏதாவது போட்டு தருவோமா? அந்த பெசன் நகர்ல பவன் ஃபிஸ்டால் போயிருக்கீங்களா? ஜம்முன் இருக்கும் மீன், சூப்பரா இருக்கும். அது பக்கத்துல அதை போட்டு தருவேன். நான் ஹரிசு தரணி எல்லாரும் எல்லாரும் 1000 ரூபா போடுறோம், 1000 ரூபா போடுறோம். மாயாவுக்கு வந்து வாழ்க்கை தர்றோம் நம்ம எல்லாரும். என்ன வெளில வந்தோன்னா யார் தராங்களோ இல்லையோ, மாயாகையா லூஸ் ஆயிட்டா, ஐ மீன் எல தோத்துட்டா, லூஸ் ஆனானா அந்த லூஸ் ஆனா இல்லை, தோத்துட்டா என்ன தோத்துட்டா, நம்ம எல்லாரும் வந்து வாழ்க்கை. இங்கிலீஷ் லூஸ் ஆனா, ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அப்படி வந்து ஒரு பெரிய ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைய விட்டுறக்கூடாது இல்லை. அதனாடா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ராமநாதபுரத்தில் சொல்லி ஒருக்கிட்டு இருந்த புள்ள, என்ன காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கே காசு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு தர 1000 ரூபாய் நம்பித்தான் வாழ்க்கை ஓட்டின பிள்ளை, இப்படி வறுமையிலேருந்து வந்து ஒரு பிள்ளைய நீங்கள் எல்லோரும் வந்து சப்ரஸ் பண்ணுறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அர்ச்சனா மாதிரி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரிக்கு எதிராக மாயாவுடைய அந்த பலம் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து கண்ணை உறுத்துது. ஒரு போராளி ஜெயிக்கிறது உங்களுக்கு கண்ணை உறுத்துது, அதனால தான் எல்லோரும் வந்து கூட்டு சேர்ந்து அந்த பொண்ணு அடிக்கிறீங்க அப்படித்தானே? ஏதோ ஒரு சில பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு 10,000 ஓட்டு. இல்ல இல்ல பிரசாந்த் ப்ரோ, நேத்து நடந்த ஒரு கான்வர்சேஷன் சொல்றேன், இதெல்லாம் சொல்லிருது ஏழை இந்தியான்னு கான்வர்சேஷன் சொல்லுது. இவ டைட்டிலே வின் பண்ணாலும் வெளியில போய் என்ன பண்ணுவா? என்கிட்ட 5 வேலை இருக்கு, வெளியில 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நான் வெளியில வந்து அதை பண்ணுவேன், இவ என்ன பண்ணுவா? இவளுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்குது. வெளியில போனா ஒண்ணும் கிடைக்காதான், அவ கப்பே வின் பண்ணாலும் அவளுக்கு வெளியில ஒண்ணும் வேலை இல்லையா, இவங்களுக்கு 5 வேலை இருக்கான் வெளியில. 5 வேலையா? சரி நீ பிச்சை எடு, அவங்களே லோகேஷ் டைரக்டர் வச்சு ஓடிட்டு இருக்காங்க ப்ரோ, அது கவனிச்சீங்களா? பாவம் இல்ல இல்ல, தீபிகா படுகோன்னு வெளியில வந்துடனே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் லீலா பன்சாலி கூப்பிட்டு ஆடுபா டான்ஸ் ஸ்டார்ட் அப்படின்றாரு. வந்தோடனே தக்கிட்ட தங்க ஜிம்மி, தக்கிட்ட தங்க ஜிம்மின்னு அப்படி டான்ஸ் ஆடி பூரா ஆடியன்ஸ் பூரா கண்ணீர் சித்தி. ஆலியா பட்டு அதாவது புலம்புறாங்க ப்ரோ உள்ளார, என் ஷெட்யூல் எல்லாம் வந்து எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் இந்த ஷோக்கு இருக்கேன், கஷ்டமா இருக்கு, நான் சீக்கிரம் போய் கண்டினியூ. அடடா ப்ரொடியூசர்லாம் லாஸ்ட்ல ஆயிடுவானா பாத்தீங்களா, சினிமாக்காண்டி உழைக்கிற ஒரு ஒரு இதயம். ஆமாம்மா, இங்க பல பேர் கால் சீட்லாம் வந்து குழம்பி போய்
ரஜினியும் கமல்லாம் லை எல்லாம் பூரா லைன்ல நிக்கிறாங்க, விஜய் அஜித் எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. ஐயோ மாயா வரலையா, ஐயோ ஷூட்டிங் நின்று போச்சு அப்படின்ட்டு அஜர்பைஜான்ல வந்து அஜித் புலப்பிட்டு இருக்கு அப்படி. அச்சோ மாயாவே வரலையா, மாயாவே வரலையான்ட்டு என்ன காமெடி இது. அதாவது சினிமாவில் வந்து நாமெல்லாம் ஒன்றும் டாட்டே வைக்கல, அந்த ஊ ஆ அந்த பிஜிஎம்ல அப்படியே ஆரம்பிச்சு இப்போ தான் நம்மளை விக்ரம்லேருந்து தான் தெரியுது நம்மளை என்னன்னு தெரியுது. அதுக்கு இப்போ தான் மாயா கிருஷ்ணன் அப்படின்னா, ஓ அந்த பொண்ணா, ஓ விக்ரமில் அந்த பொண்ணு வந்துச்சு, ஓகே ரைட், அங்கிருந்தா ஸ்டார்ட். இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும், அதுக்கு முன்னாடி அந்த அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தெரியும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு விக்ரம்லேருந்து தான் அட்ரஸே. இப்போ கால் ஷீட் வந்து ஓ படம் படம் பூரா நின்றுருக்குதா, அப்புறம் இதுக்குள்ளே வந்து இப்போ ஏன்னா உண்மையாக வந்து இப்போ இந்த பிக்பாஸ் கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் பேசினேன் இனிஷியலாக, அப்புறம் பேசிட்டு கடை திறக்கணும் தொழில் இருக்குது இல்லைங்க வர முடியாது இந்த தடவை வர முடியாது, மேபி அடுத்த வருஷம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்துருக்க வேண்டியதானே, யாருங்க போக சொன்னேன், வேண்டாம் சொல்லியிருக்க வேண்டியதானே. நம்ம வாழ்க்கை நம்ம இந்த ஃபேம் தேவையில்லைன்னா அழகாக இது பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு? ஆனா நல்ல வேலை நான் போல, இன்னும் கொலைக்கேஸ்ல எங்காவது உள்ள போயிருப்பேன்னு நினைக்கிறேன் உறுதி. எனக்கு தெரிஞ்ச 50வது நாள்லயே தூக்கிட்டு போயிருப்பாடுங்க. உங்களுக்குலாம் ஆர்மி ஓபன் பண்ணிருப்பாங்க நேரத்துக்கு, நாங்க போயிருந்தோம். நான் ஆர்மி இல்லைங்க, நான் பாட்டுக்கு ஓரத்துல உட்காந்து ஒரு பீடியை குடிச்சிட்டு ஜாலியா உட்காந்து இவ்வளவு பூரா ரன்னிங் கமெண்ட்ரியில போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா. அதான் ஒண்ணுமே இல்ல, பிக் பாஸ் சொல்லிடுறோம் உங்க ஒரு கேமரா திருப்பி அப்படின்றவன், இவளுக்கு பார்க்கவும் பிடிக்கல, இவளுக்கு கூட பேசவும் பிடிக்கல, இங்க திருப்பேன் அப்படியே ஜாலியா உட்காந்து. நீங்க மாயாவோட ஃப்ரெண்டா மாறி இருப்பீங்க. நான் உட்காந்து நான் பாட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க, வா எப்படி இந்த வில்லத்தனம் பண்றீங்க, வா எப்படி எப்படி இவ்வளவு கன்னிங்கா இருக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லித்தா அப்படின்னு வந்து உட்காந்து இந்த விஷத்தை கொஞ்சம் இறக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாம்பை வந்து பாத்தீங்கன்னா தலையில பிடிச்ச அந்த கிளாஸ்ல கவுவாய்ங்கள கவுன பூரா சீத்து நடிக்கும், பூரா விஷம் பூரா அந்த பாட்டிலுக்குள்ள வரும்போது அந்த மாதிரி வந்து அந்த பாம்பை பிடிச்ச அமுத்தி ஒரு விஷத்தை விஷத்தை உறிங்கடா அப்படின்னு வந்து ஒரு பத்தமா உங்களை ஆஃப் பண்றாங்க ப்ரோ, உங்களை ஆஃப் பண்றாங்க. லோகேஷ் லோகேஷ் சார் படத்துல நடிக்கணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க. யாரு எனிவா? ஆமா அது என் நண்பன் கிட்ட பேசிட்டு போயிருவேன் நானு. அது நீங்க மெயின் அவங்க படத்துல நடிக்க முடியாது, மாயாவோட படத்துல நீங்க நடிக்க முடியாது. ஐயோ அவரு டிகாப்ரியோ படத்துலயே நடிக்க முடியாதா? ஐயோ உமன் டிகாப்ரியோ, ஐயோ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணி ஏங்க வருங்க. ஆனா பாருங்க இப்போ இப்போ பேசுறமா எனக்கு இது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. இந்த சிவாங்கி இப்படிதான், சிவாங்கி போட்டு கலாய் கலாயின்னு கலாய்ச்சி கரெக்டா 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தா நாய்சேகர் சூட்டு அந்த அம்மா வந்து நிக்குது. சரி சரியான ரோஸ் போட்டு சூற கலாய் கலாய்ச்சாச்சு, எதுலயும் போட்டு கலாய் கலாய்ச்சி. ஒரே ஒரு கோரிக்கை, ஆனா ஹரிஷ்னா தரணா இமாதனா சொல்லுங்க, அஞ்சலியக்கா யாரு தயவு செஞ்சு என்ன வந்து தூக்கிடாதீங்க, லெசனருக்கு நான் நிறைய கேள்வி கேட்கணும். டக்கு டக்கு இல்ல ப்ரோ, அது ரொம்ப கஷ்டம். இவரு இல்லங்க பிரசாந்த் ப்ரோ மட்டும் பேசிட்டாருன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்றது இல்ல, வேற ஒண்ணு இல்ல. நான் அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் இல்ல பிரசாந்த் நான் பேசணும். எனக்கு வந்து டக்குன்னு தூக்கிட்டீங்களா, நான் பேசணும் தூக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு நீங்களா பேசணும், அதான் கேட்கணும், அது அதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு பர்சனலா ஒரு பிரதரா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். இது டிவி ஷோங்க அவ்வளவுதாங்க, இப்படி சும்மா உங்களுக்கு டென்ஷன் பண்றதுக்கு தான் ஷோ நடத்துறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்படி இல்லைன்னா நமக்கு நம்ம அப்ப நீங்க சொல்றீங்க அது ஒரு டிவி ஷோ தானே, இது வந்து எல்லாரும் பாத்துட்டு போ அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு எல்லா சொன்னா வந்து அத்தனை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மினி ஷோ, ஒரு மினி கம்யூனிட்டி, இந்த மாதிரி தான் நாம இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல அதுதான், இது ஒரு நம்மளோட ரெப்ரசன்டேஷன் தான், டவுட்டே வேண்டாம், நம்மளோட ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்ல ரொம்ப நான் இப்போ ஓபனா சொல்றேன், அர்ச்சனா ஜெயிக்க வைப்போம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாதுங்கிற, நானு அதை பாத்திரலாம். நாளில இருந்து என்ன ப்ரொமோஷன் தானே, நம்ம என்ன ப்ரொமோஷன் பண்ண தெரியாதானே நமக்கு. ஆனா பிரசாத் நீங்க பண்ணாதீங்கன்னா எங்களால உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரணும். நாங்க பிரபு ஒரு விஷயம் நினைச்சுக்க, கெட்ட பேராது நல்ல பேராது, ஆன்லைன்னா 4 பேர் காரி துப்புவான், அதை பத்தி எல்லாம் இங்க யாருமே யோசிக்கிறது இல்ல. நாம எது கரெக்டா நிக்கணும் அவ்வளவுதான்.
இப்போ போன தடவை அசீமுக்கு நின்னோம், நின்னதுக்கு நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க. எனக்கு பார்த்தா அசீம் ஒரு ஃபேரான பர்சனாக தான் தெரிஞ்சாரு. ஜெயிச்சுட்டு போகணும்னு நினச்சோம், அதே மாதிரி தான் நடந்தது. இந்த தடவை அர்ச்சனாக்கு நிற்போம், அர்ச்சனாவும் ஜெயிக்க வைப்போம், போட்டு சூடேற்றுவோம் பிக் பாஸுக்கு, அவ்வளோதான். எப்போ எப்போ முடிவு, கடைசி நாள் எப்போ, எப்போ ஜெயிக்கிறதா? சண்டே, சனிக்கிழமை. ஆனால் ஓட்டிங் க்ளோசஸ் ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடே கம்மிங் ஃப்ரைடே தானே? ஆமாம். என்னங்க பெரிய உலக ஓட்டுது அதெல்லாம் உள்ள அர்ச்சனாக்கு தான் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறும் அங்க உள்ள. ஆனா 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 உள்ள போனதுலயே ஆர்ஜே பிரா ஒருத்தன் மட்டும் தானே அந்த சோசியல் மீடியா இந்த கான்சன்ட்ரேஷன் பீப்புள் சப்போர்ட் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஓகே நம்ம வந்து யாருக்கு ஃபேவரா இருக்க கூடாது நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்ச ஒரே ஆள் வந்து ஆர்ஜே பிரா தான். சந்தோஷமா அவனுக்கு இப்பதான் மீட் பண்ணுங்க அந்த பையனை, ரொம்ப நல்ல பையனுங்க ஆக்சுவலா. எப்பனா ஒரு ஸ்க்ரீனிங் அது மார்க்கண்டினியோட ஸ்க்ரீனிங்ல மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஆர்ஜே பிராவோ வந்து நீங்க என்ட்ரி சொல்ற பண்றேன்னு சொல்லுங்க, நாங்கெல்லாம் வந்து நாங்க வந்து உங்க ஸ்டூடியோக்கு நிக்கிறோம். அதெல்லாம் நிக்க வேண்டாங்க, எங்க வேலையை கெடுத்துட்டு நிக்கிறீங்க வேற. அப்படி ஏங்க அப்படியெல்லாம் எவனையும் கொண்டாடாதீங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது. எப்படி ஒரு நெகட்டிவ் பர்சன் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, நீ ஒரு டீம் வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்கண்ணே. வனிதாக்கா வந்து ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி நம்ம இவங்களதான் சப்போர்ட் பண்றோம், நீங்க எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் அவங்க கூட நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வனிதாக்கு வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. இவங்க சொன்னதாக்கு அப்படியே கூட்டணியே அமையும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் உடச்சு விட்டுலாம் விடுங்க. காலையில எந்திரிச்சு ஒரு ஒரு வேலையை பார்த்தோம்னா அர்ச்சனாக்கு வந்து உட்காந்து அர்ச்சனாக்கு ஓட்டு போடுறது காலையில இருந்து ஒரு அட்டி அடிச்சோம்னா எல்லாம் மாறுங்க. அதுல என்னத்தங்க, அது என்ன பெரியதுங்க, ரெண்டு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, ரொம்ப மனசுல கஷ்டமா இருக்குல்லண்ணே. என்னதுங்க எனக்கு ஒரு விஜய் காமெடி வரும் யூத் படத்துல ரொம்ப வருத்தமா இருந்தா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் ப்ரோ அவ்வளவுதான் டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, நீங்க பாட்டுக்கு ஓட் போடுங்க அவ்வளவுதான், வீ கேன் டூ இல்ல. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஹரிஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் ப்ரோ. அவங்க பேசுறப்ப என்னதான் சொல்றாங்க உங்களுக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுறேன். இதோட அவரே சப்போர்ட் பண்றாரு, கெடுத்து விட்டுறாரு. அதான் என்ன மேட்டர்னா ரொம்ப சிம்பிள், கவின் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்றேன் பாருங்க. கவின் வந்து அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு கவினோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கவினோட படங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே இன்னைக்கு வந்து வியாபாரம் ஆகுது, சரிங்களா? அந்த பிக்பாஸோட அந்த ஃபாலோவர்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக கன்வெர்ட் பண்ணி படங்களையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல படங்கள் சூஸ் பண்ணி அடித்து மேலே வந்துட்டார், சரிங்களா? நீங்கள் இப்போ அர்ச்சனா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குது, அந்த பொண்ணு ஜென்யூனாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து அந்த பெரும் பிக்பாஸ் ட்ராஃபியோட மட்டும் கிடையாதுங்க, அந்த ட்ராஃபியை ஒரு 50 லட்சம் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கேரியருங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்விட்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டண்ட்டாக எல்லோரும் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பார்க்குறாங்க, ஒரு ஒரு பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்க போஸ்ட் போகிறாங்கன்னா பெருசாக ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுறப்போ என்னென்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு வந்து என்னென்னா, ஓ இந்த பொண்ணுனால நமக்கு வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படிங்க, ஏன்னா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுனாலே அந்த பொண்ணுக்கான மரியாதை, அந்த பொண்ணுக்கான அந்த காம்பன்சேஷன் காசு இது எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி வெறும் அது மட்டும் பண்ணாமல் ஒரு கோர் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ அர்ச்சனா ஜெயிக்கிறோன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கோர் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி நேராக அவங்க கீழே ஒரு ஒரு ஐ மீன் டைரெக்டாக அவங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு, ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஆக்சஸ் தருவாங்க ஒரு பாயிண்டில்,
தர்றப்போ சரியான ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ண சொல்லி இந்த சரணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்க சொக்கத்தங்க ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும். ஏன்னா வந்துன்னு அர்த்தம் பண்ணுவானுங்க வெளில வந்துன்னு பார்த்தீங்கன்னா சொக்கத்தக்கம் பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விளம்பரத்தில் ஆடிட்டு இருக்கிறது. அப்புறம் அவசரமாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படம் நடிக்கிறது. அப்புறம் அது என்னன்னே தெரியாமல் போய் ஒரு ரெண்டு படம் நடிக்கிறது. அப்புறம் அது ஃப்ளாப் ஆயிடும். அப்புறம் மறந்துடுவாங்க. இப்படி தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் அதை வந்து ப்ராப்பராக கரெக்டாக வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் நல்லா சூஸ் பண்ணுறது, நல்ல படங்களாக சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு அதாவது அவங்களை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு அவங்க கரியர் வந்து வேறு லெவல் போயிடும். அண்ட் இன்னொன்று நீங்கள் யார் யாரில் ஜெனியூன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஜெயிக்க வைங்க. சும்மா வந்து நாம் இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையாலுமே அவங்க கெரியராக கேரக்டராக நல்லா இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா பீப்புள் சப்போர்ட் வந்து எல்லாத்தையும் உடச்சிருந்துருங்க. இன்றைக்கி விஜயகாந்த் சார் வந்து அந்த இறுதி மரியாதை வந்து கவர்மெண்ட்டே பயப்பட்டுச்சு, என்னடா இவ்வளோ பேர் வர்றானுங்க அப்படின்ட்டு. அது என்னென்னா அவரோட லைஃப் டைம் அந்த விஜயகாந்தோடைய பசங்களுக்கும் அவங்க ஒய்ஃபு அவங்க மச்சாங்களை எல்லாத்துக்குமே லைஃப் டைம் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் எங்கே போனாலும். ஏன்னா விஜயகாந்த் சாரோட ஃபேமிலி அப்படின்னு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பிக் பாஸில் ஒரு நூறு நாள் வந்து ஒரு நல்ல கேரக்டராக ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படின்னா வெளியில் வந்து நீங்கள் கொடுக்குற மரியாதையை பார்த்துட்டு நீங்கள் பிக் பாஸே பார்க்காத பப்ளிக் கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்து அவங்க வாழ்க்கை அடுத்த லெவல் போகணுங்க. வெரி சிம்பிள். இதை பண்ணிங்கனாலே சூப்பர் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க நினைக்கிறேன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஒரு கன்க்ளூஷன் மிகப்பெரிய கன்க்ளூஷன் கொடுக்க நினைக்கிறேன்னா. சரி பிரபு, என்னதான் சரக்குது? அதாவது இது பீரும் இல்லை, அது சரக்கு விஸ்கிப் இல்லை, ஏதோ பழைய கல்லா, பழைய தென்னமரத்து கல்லா இது. இது நான் ஒரு ஒரு கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும், பீரா இருந்தாலும் சரி ரம்மா இருந்தாலும் சரி அது விஸ்கியா இருந்தாலும் சரி, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஜாக் டானிஸ் எடுத்து வச்சு உடைச்சி ஜாக் டானிஸ் உடைச்சி அவன் குடிச்சான் சொல்லிடுறேன். இது ஒரு நம்ம ரொம்ப நாளா பிக் பாஸ் உண்மையிலே ஒரு பிக் பாஸ் வந்து சீசன் ஒன்ல இருந்து ஃபாலோ பண்றீங்க இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு, ஒரு வெறுப்பு அரசியல் இல்ல அதுக்குள்ள இருக்க இவனதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற என்னவா இருந்தாலும் சரிண்ணா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரணும் உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்ம எல்லாருமே அந்த வார்த்தைக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம், உண்மையா இருக்கு ஓட்டு போடு, உண்மையா இருக்கு ஓட்டு போடு, உண்மையா இருக்கு ஓட்டு போட சொல்லுவோம். இந்த சீசன்ல அர்ச்சனை உண்மையா இல்ல, ஆனா உண்மைக்காக குரல் கடத்த ஒரே ஒரு அர்ச்சனை தான், அதுக்காக ஓட்டு போடுன்னு சொல்ற ஒரே ஒரு கூட்டம் தான் இந்த இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுன்னு சொல்றேன் நான் நினைக்கிறேன்னா. நீங்க வந்து நீ என்ன ரம் அடிக்கிற, நீ என்ன சரக்கு அடிக்கிற, நீ என்ன நீ இது அடிக்கிற அது அடிக்கிற என்ன கேட்டாலும் பேசிருக்கேன். அதெல்லாம் இல்ல, நான் சும்மா அது வந்து சும்மா ஒரு காமெடிக்கு பேசுறது. சரக்கு அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய குளக்குத்தம் கிடையாது. சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓடுறது குளக்குத்தம், அவ்வளவுதான். சரக்கு அடிக்கிறதெல்லாம் இங்க எவ்வளவு குத்து, கவர்மெண்டே சரக்கு தானே விக்குது, அதங்காட்டிக்கு அதெல்லாம் நாம தப்புன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப அசிங்கமா பேசுறேன் நம்மள வந்து நீங்களாம் தேர்ட் ரேட் பீப்புள் அப்படின்ற மாதிரி பேசுறேன். அதுக்கு தான் நம்மள எனக்கு இருக்கிற கோவம், நான் தேர்ட் ரேட் பீப்புள். யார் தேர்ட் ரேட்டட்? ஆனா அவங்க அந்த எலைட் குரூப் இருக்குல்லடா, தேர்ட் ரேட்டட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டடே கிடையாது. இப்போ நீ அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, அண்ணா நகர் சாக்கடையில் ஒருத்த இறங்கலன்னு வச்சுக்க, அண்ணா நகர்ல இருக்கிற எல்லா பில்டிங்கும் நாரி இருக்கும்ல. அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, அவங்களுக்கு நம்ம எல்லாம் வந்து தேர்தல் பீப்புள் மாதிரி இருக்கு. அதாவது மெட்ராஸ்ல காலையில ஒரு மூணு மணிக்கு போனீங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க யாரு தேர்ட் ரேட்டட், இந்த உலகமே தேர்ட் ரேட்டட் பீப்புளால ரன் ஆகுறதா இந்த உலகமே.
தேர்ட் ரேட்டட் இருக்கிறங்காட்டிதான் ஃபர்ஸ்ட் ரேட்டடே இருக்கான். அண்ட் இன்னொன்று எல்லாரும் தேர்ட் ரேட்டட்லேருந்து போனவன் தான், இங்கிருந்து மேலே போய் ஒன்றாம் நம்பர் ஆனவன் தான். எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளாட்டினம் ஸ்பூனோடலாம் இங்கே எவனுமே பிறந்துடல, எல்லாரும் சாதாரணமாக பிறந்தானுங்க. அட ஒவ்வொருத்தனுக்கு என்ன, அவங்க தாத்தன் சம்பாரிச்சு வச்சுருக்கிறான், ஒருத்தன் அப்பன் சம்பாரிச்சு வச்சுருக்கிறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தாத்தனுக்கு தாத்தா அஞ்சு பரம்பரை சம்பாரிச்சு வச்சுருக்கிறான். அந்த லக்கு எல்லாத்துக்கும் அமையிறது இல்லை, ஒவ்வொருத்தரும் தன்னோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நான் பிரசாந்தனா ரொம்ப கஷ்டமா ரொம்ப 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 மனசு உடஞ்சு சொல்றேன்னா, அவன் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் தேர்ட் ரேட் பீப்புள்ஸ் இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இவெல்லாம் ஒரு வெட்டு வெட்டு இவனு. ஆனா எனக்கு அர்ச்சனா பிடிக்கும், அதெல்லாம் அது வேற மாட்டு. அவங்க விஷ்ணு என்ன தெரியுமா சொல்றாங்க, விஷ்ணு என்ன தெரியுமா சொல்றாங்க, இவெல்லாம் ஒரு ஆளா, இடியட் இடியட் ஆஸ்ஹோல் இடியட் ஆஸ்ஹோல். இதே ஒரு வார்த்தை. கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, ப்ரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, பப்ளிக் ஃபேஸ் எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் ப்ளீஸ். அவங்க தான் பேசுறாங்க, நான் சொல்றேன் எல்லாரும் பாக்கறோம் லைவ்ல. இவங்க யாரை பத்தி பேசுறீங்க நீங்க? அர்ச்சனாவியா? அரிஷ்னா? அரிஷ்னா? அரிஷ்னா நான் வந்து அர்ச்சனா தப்பு, அர்ச்சனா என்னைக்குமே உண்மை என்றுகா. இதே மாயா இன்னைக்கு சோல விஷ்ணு பத்தி அவன் ஒரு ஆசோன்னு சொல்றான். சரிப்பா, அதே திருப்பி சொல்லாதப்பா, சரி ப்ரோ கொஞ்ச நேரம் இரு பிரபு, ப்ரோ கமல் சார் ஏன்னா கேட்க மாட்டாரு. சரி இருங்க, அவரு கேட்க மாட்டாருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இருங்க கொஞ்சம், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசணும் பிரபு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க போடு. ஓகே சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து. சரி அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, கீப் கண்டினியூ அண்ட் ஜாலியா உங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி. சி அதான் சொல்றேன்னு டு எண்ட், என்னன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்காதீங்க. நாளைக்கு இப்போ ஓட்டு போடணும், அர்ச்சனா ஜெயிக்க வைக்கணுங்கிறது மட்டும் ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்காதீங்க. அந்த பொண்ணு வெளியில வந்துன்னா அர்ச்சனா மட்டும் நான் சொல்ல, நீங்க யார் யாரெல்லாம் ஜென்யூன்னு நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் நீங்கள் உங்கள் ஃபாலோவிங் மூலமாக கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்குவீங்க. ஏன்னா அதுக்கு தான் உள்ளே போனாங்க எல்லாருமே. எதுக்கு போனாங்கன்னா அவங்க கெரியர் வந்து அடுத்த லெவல் போகும்னு நம்பி, மக்கள் வந்து எங்களை பார்த்தா என்னோடய ஜென்யூனிட்டி புரிஞ்சால் எனக்கு சப்போர்ட் கூடி நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு நினைக்கிறது, அதுக்கு தான் பிக் பாஸ்க்குள்ளே போனாங்க. ஸோ யார் யாரெல்லாம் நல்லவங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அதுவும் போக யார் யாரெல்லாம் நீங்கள் கெட்டவங்க நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து டோட்டலாக ஹேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மனிதர்களை மாற்றத்துக்கு உரி உட்பட்டவர்கள் தான் மனிதர்கள். வெளியில் வந்து கூட ஒரு ரியலைசேஷன் வரலாம், தன்னோட தப்பை திருத்திக்கலாம், இப்படி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து யாரையுமே கம்ப்ளீட்டாகவும் ஹேட் பண்ண வேண்டாங்க. அப்போ பிடிக்கலன்னா அது இக்னோர் பண்ணி தூக்கி வீசிடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 100 நாள் பேசுங்க, அப்புறம் இல்லையா பிடிக்கலையா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து நீங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் போய்க்க வேண்டாம். அது பிடிக்காதவங்களை வந்து ஹேட் பண்ணுறதை விட பிடிச்சவங்களை பயங்கரமாக லவ் பண்ணுங்க, பெஸ்ட். அது எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஹேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இப்போ பிடிச்சவங்களை, இப்போ என்னென்னா மாயா என்ன மாயா என்னன்னு நீங்கள் பேசுகிறத விடங்க, அர்ச்சனாவே என்ன வாக்கலான்னு பேசுங்க எல்லாரும் சேர்ந்து, அது சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சும்மா உட்காந்து அந்த பொண்ணை எதுக்கு, அந்த பொண்ணை தான் பிடிக்கலன்னு போச்சு, ஒர்க் அவுட் ஆகலை, ரைட்டு விட்டுருங்க. அர்ச்சனாவை என்ன பண்ணலாம், அர்ச்சனாவை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்குங்க, அர்ச்சனாவை வந்து நாளைக்கு ஒரு நயன்தாரா வைக்குங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு மார்க்கெட் கொடுங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சம்பளம் மர வைக்கிற அளவுக்கு வந்து எல்லோரும் ஃபாலோவிங் பண்ணுங்கள். அந்த பொண்ணு ஒரு நல்ல படம் நடிச்சதுன்னா எல்லோரும் போய் பாருங்கள், இல்லை ஒரு நல்ல ஒரு வெப்சீரிஸ் பண்ணிச்சுன்னா போய் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு அடுத்த லெவல் போகுது. அப்போ என்னென்னா அடுத்த கண்டஸ்டன்ட், அடுத்த இது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த பிக் பாஸ் நடக்கிறப்போ வர்றவங்களாம் யோசிப்பாங்க, டே நம்ம உண்மையாக இருந்தால் நம்மளை மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி தூக்கி விட்ருவோண்டா அப்படிங்கிற தைரியத்தோட உள்ள இன்னுமே ஜென்யூனான கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வருவாங்க. இங்கே யார் ஏன் தெரியுமா ஜென்யூனாக நிறைய பேர் வரமாட்டுறாங்க, உண்மையாக இருக்கிறவங்க மறந்துடுறோம், நிறைய பேர் மறந்துடுறோம், மறந்துட்டு அடுத்த சீசனுக்கு ஓடி போயிடுறோம். உண்மையாக இருக்கிறவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிடுறோம், அவன் கேரியரில் அப்படியே கீழே போய் காணாமல் போயிடுறான். ஸோ அதனால் உண்மையாக இருந்தாங்கன்னா சப்போர்ட், ஏன்னா எல்லாருமே உங்களை நம்பி தான் அவன் வர்றான். ஆக்சுவலாக உங்கள் லைக்ஸ் உங்கள் ஷேர் தான் அவனை தூக்கி விடும் நம்பி வர்றான். ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், டேக் கேர் ஆல். தேங்க்யூ பிரசாந்த். சரி நம்ம திருப்பி ரெஸ்யூம் பண்ணிரோம், நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு பாயிண்ட் பேசிருங்க ப்ளீஸ். கீர்த்தி பேசுங்க ப்ளீஸ். ஹாய் ப்ரோ. அதான்
ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தேன். ஸோ இந்த இதில் வந்து ஆர்ஜே பிராவோவும் கூல் சுரேஷ் தான் வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி இருந்துச்சு. ஓகே ரைட், இன்னைக்கு ஒரு மாதிரி டவுனாக இருந்தவங்களே இன்னைக்கு கொஞ்சம் அப் பண்ணி, அதுவும் அந்த ட்வீட் அது இதில் இன்ஸ்டாகிராமில் அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு உள்ள போய் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஜும்ப ஜெனியூனாக தெரிஞ்சுது. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் பயத்தில் ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ விஜயவர்மா வெளில போன அப்புறம் அவங்க கம்பேர் விஷ்ணு சப்போர்ட் இல்லை, பட் அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் நல்லவர் பயங்கரமாக கேம் விளையாண்டாங்க. நான் அதை யோசித்தேன், நம்ம எனக்கு இன்றைக்கி உண்மையாகவே டவுட் இருந்துச்சு, நம்ம உண்மையாலே வேறு பிக் பாஸ் தான் பார்க்குறோமா, 24/7 பார்க்குறமே, எல்லாமே பார்க்குறமே, நம்ம உண்மையாகவே வேறு எதுவும் பார்த்துட்டு இருக்கோமா, என்னன்னே புரியல. என்ன கே அவர் கேம் விளையாட கேம்னா ஒரு ரெண்டு வாரம் சொன்னாங்க, என்ன கேம் விளையாண்டா எனக்கு பெருமை புரியவே இல்லை. ஸோ அது ஒரு பயங்கர இதுவாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னொன்று நம்ம இது சொல்கிற மாதிரி வந்து, இது எல்லாம் நிறைய, நான் ஆக்சுவலாக இன்னைக்கு எண்டில் அந்த ஒவ்வொருத்தராக ரிலீஸ் பண்ணும்போது கடைசியில் அர்ச்சனா தீவிரமாக வச்சு அந்த மாதிரி வரைக்கும் போவாங்கன்னு நினச்சேன். லாஸ்ட் பட் ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ அது அது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அட்லீஸ்ட் அது ஒரு கொஸ்டன் அது இது பண்ணாங்க எண்டு எண்டில். ஸோ இது இந்த ஷோ நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம இப்போ திருப்பி இன்னும் 2 days தான் இருக்குது. எல்லாருமே இந்த ஓட்ஸ் மட்டும் கரெக்டாக போடுங்க, கரெக்டாக போட்டுட்டு அன்அஃபிஷியல் இது அன்அஃபிஷியலாக கூட நான் ஒரு நிறைய பார்த்தேன், 4-5 சைட்டில் எப்படி பார்த்தாலுமே டாப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் அந்த சப்போர்ட்ஸை கொடுத்துட்டு நம்ம அந்த தொடரே முடியாத லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சேனலால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு யார் யார் வருவாங்கன்றது நாளைக்கு இன்னும் அவங்க கூட்டத்துலேருந்து எத்தனை பேர் உள்ளே இறக்குவாங்கன்னு தெரில. ஸோ அது இறக்கினாங்கன்னா திருப்பி வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கலாம், அப்படி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு ஜோவிக்கா நிக்சன் அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அது வேற மாதிரி கூட போகலாம். அதனால நம்ம கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே தினேஷ் திருப்பி மாயா அவங்களாம் திருப்பி டார்கெட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தனால ஓரளவுக்கு அவங்க திருப்பி பாடலாக ஆரம்பிச்சது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை மட்டும் கொடுப்போம், அதுதான் சொல்லணும்னு சொல்லுவேன். தேங்க்யூ 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 ஜித்தி. அஞ்சலி பேசுங்க. அஞ்சலி, 12:08 ஆயிடுச்சு, அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் போய் அர்ச்சனா கொஞ்சம் ஓட் பண்ணிட்டு வந்துருங்க. அர்ச்சனா தினேஷ் வந்து ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க, அது அதை பத்தின உங்க வியூ சொல்லுங்க ப்ரோ. ஒரு மாதிரி என்ன சொல்றது, அர்ச்சனா வந்து ஓப்பனாவே ப்ரூட்டலாவே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து விசித்ரா மேம் போயிட்டாங்க, நெக்ஸ்ட் டார்கெட் நான் தானான்னு கேட்டாங்க, நீங்க எங்கிட்ட ஃபைட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு மாதிரி ட்ரிகரிங்காவே போயிட்டு இருக்கு. லைவ் முன்னாடி நடந்தது ஒரு 11:30 அரௌண்ட் அந்த டைம்ல. கிச்சன் விட்டு போகல, கிச்சனை விட்டு பிராவோ வந்து கிச்சனை விட்டு அர்ச்சனாவை கூப்பிட்டு வெளில போயிட்டாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு. தினேஷ் வந்து கிச்சன் விட்டு நகர மாட்டேன்றாரு, அங்கே இருந்துட்டு ஏதாவது சம்திங் பண்ணிட்டே இருக்காரு. நீ எப்படி என்ன விசித்ரா மேம் நான் டார்கெட் பண்ணு நீ சொல்லலாம் அப்படின்னு ஒரு மாதிரி வர்ஷா போயிட்டு இருக்கு தினேஷோட கேரக்டர். வெள்ளிக்கிழமை சிம்பிள் சிஸ்டர், அவருடைய பொசிஷன் அவர் வந்து இறங்கிட்டே இருக்கிறாரு அவ்வளவுதான். அவர் அழகா ரன்னரை பாயந்துருக்கலாம். இப்ப அது தேர்ட் பேஸ்க்கு வந்தாரு, இப்ப மாயா மேல போயிட்டாங்க, இப்ப அவர் வந்து ஃபோர்த்ல எவிக்ட் ஆவாரான்னு தெரியல. அவ்வளவுதான் அவர் பண்ற ஆக்ஷனுக்கு மக்கள் கொடுக்கற பரிசு. அதுக்குதாங்க ஹரிஷ் ப்ரோ இப்ப ஹிண்ட் கொடுத்தாரு வெள்ளிக்கிழமை. எங்க ஹிண்ட் எல்லாம் கொடுக்கலங்க, எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ, ஹிண்ட் தான் ப்ரோ அது. ஓகே, பிபி கம்யூனிட்டி பேசுங்க ப்ளீஸ். அந்த நேரத்தில் தான் ப்ரோ நான் பேசலாம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று, 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஐடி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ப்ரின்ஸ் கார்த்திகேன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஒரு ஐடி. அந்த டைம்ல பிக் பாஸ் ஷோ நடக்கும்போது அப்போ பாலான்றவர் வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக அவர் பாட்ஸ் யூஸ் பண்ண அவங்க டீம் வந்து பாட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு அப்போ சொல்லும்போது அவர் ஃபாலோ பண்ணேன். அது திரும்பி ஒரு 2 weeks முன்னாடி நான் பார்க்கும்போது மாயா ஸ்குவாட் டீம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து சம்திங் ஏதோ பண்ண போறாங்க, அது நிறைய இம்பாக்ட் வந்து இந்த இந்த ஃபைனல் வீக்ல தெரிய போது மாயாவுக்கு நிறைய ஓட்ஸ் வரக்கும் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. நானும் அதை ஃபர்ஸ்ட் கண்டுக்கல, சரி அப்படி பார்த்துட்டு அது திரும்பி ரிப்பீட்டடா அது போட்டுட்டு இருந்தாரு. சரி அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ப்ரூஃபோட கொஞ்சம் போட முடியுமா இது பண்றதுக்குன்னு நான் டியூஸ்டே கேட்டேன். இன்னும் ஒரு ரிப்ளை பண்ணல, நான் ப்ரூஃப் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணலான் இருக்கேன். அந்த பாயிண்ட் ஒன்று மெயினாக சொல்லணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க சொன்னா அஞ்சலி சொன்னாங்க இந்த மாதிரி தினேஷ் ப்ரோ வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நேற்று தான் வந்து தினேஷ் ப்ரோ சொன்னார் இந்த மாதிரி நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன் அர்ச்சனாவை,
இந்த த்ரீ டேஸ்ல வந்து எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்ல இறங்க போறேன் அப்படின்றாரு. பட் இன்னைக்கு வந்து அட்டாக்ல அப்படிதான் இறங்கினாரு. கூல் சுரேஷா அவரும் பிராவோ வந்துட்டு இருக்கு, இவங்களுக்கே தெரியாத மாதிரி இவங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் அடிச்ச மாதிரி அவங்க கம்ப்ளீட்டா வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் இருந்தது. இவங்களுக்கு ஒரு மாதிரி போர்டனா இருக்கு, விஷ்ணுக்கே அது போர்டனா தான் இருக்கு. இவங்களுக்கு சப்போர்ட் ஏதாவது பேசுவாங்க நினைச்சிருந்தாங்க, அதை மாதிரி நடக்கல எதுவுமே. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அர்ச்சனா சப்போர்ட்டா போறது அவங்களால தாங்க முடியல. இது ஒண்ணு கூட இருந்து வேற வழி இல்லாம தலைவதேன்னு கேக்குற மாதிரி அப்ப அவங்க மைண்ட் செட் போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு எவிக்ஷன் வச்சாங்க பாத்தீங்களா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்தோடனே எல்லாருக்கும் ஒரு பீதி வந்துச்சு. ஓவரா பேசுற தினேஷ் கூட கொஞ்ச நேரம் அடைக்க வச்சாரு, அவளை பத்தி அர்ச்சனா மேட்டர் போய் நோண்டாம இருந்தார். திரும்பி அந்த கிச்சனுக்குள்ள போகும்போது நம்ம கூல் சுரேஷ் ஸ்டார்ட் பண்ணி விட்டார், அந்த விஷயத்த ட்ரிகர் பண்ணி விட்டார். ட்ரிகர் பண்ணி விட்டோன்னே இவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாரு, அர்ச்சனா வந்து ஸ்டாம்பிங் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு பாயிண்ட் அர்ச்சனா வச்சாங்க பாருங்க. இப்ப ஒரு பாயிண்ட் நீங்க வந்து இப்ப விசித்ரா மேடம் வந்து டார்கெட் பண்ணிட்டு அவருக்கு இப்ப ஏன் டார்கெட் பண்றீங்க, அதான் உங்க பிளான் சொன்னா அவர் ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிடுச்சு. இப்போ என்னடா கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுதேன்ட்டு. ஏன்னா இப்ப என்ன பையனா அவருக்கு வீக்கெண்ட் நெருங்கிச்சு, நம்மள இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணுதுன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஆப் வச்சிருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் வீக் தான் விஷ்ணு கிட்ட விசித்ரா சொல்றாங்க, என்னடா அந்த பொண்ணு வந்து சண்டை போட்ட நான் வேற, இந்த வாரம் நான் போயிடுவேனா அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு அது இவரும் சொன்னார் தினேஷும், அதெல்லாம் ஆகாதுங்க ஒன்றும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஷ்ணு என்ன சொன்னார், இல்ல மேடம் பாத்துக்கோங்க ஆர்மி கொஞ்சம் மோசமான ஆர்மி வச்சு செஞ்சிட போதுன்னாங்க. அந்த வாரத்துல போயிட்டாங்க விசித்ரா. ஆனா நம்ம போக வைக்கல, அது பிக் பாஸ் பண்ண வேலை, ஒண்ணுமே செய்யல. ஆமா உண்மா, பயங்கர அன்ஃபேர் அது. நம்ம எதிர்பார்க்காத விஜயவர்மன் எப்ப போனவர் அப்ப போயிருக்கணும். ஆக்சுவலா அதுக்கு வச்ச ட்விஸ்ட் அது. ஆனா அப்படி விசித்ரா மேடம் இருந்தாங்கன்னா இவர் தினேஷ் அங்கதான் போயிட்டு இருப்பார், தவிர நம்ம அர்ச்சனா கிட்ட வந்திருக்க மாட்டேன். இப்ப அவருக்கு தினேஷ்க்கு என்ன ஃபுல் ஃபோக்கஸ்னா, ஒன் மந்தோட எதுக்கு இருக்காருன்னா இந்த டைட்டில் வின் பண்ணி அவர் ஒய்ஃப் கிட்ட போய் கொடுத்து அவங்க ஒண்ணு சேரணும் லைஃப்ல. அதுக்காக உட்காந்து ஆடினிருக்காரு. அதுக்காக ஒரு நல்லா ஒரு நல்ல பொண்ணு. ஆக்சுவலா அர்ச்சனா பத்தி என்ன சொன்னோம்னா, இப்ப கூட பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, கடைசி வீக் ப்ரோ நாளைக்கு நம்ம இது முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம மூஞ்ச பாக்கணும், இந்த கேமுக்காக ஆடி உங்களெல்லாம் சண்டை போட்டு நாளைக்கு நான் எதாவது வெளியே ஈவெண்ட் பண்ணி நீ இப்படிலாம் என்ன பண்ணியே, என்னை இப்படிலாம் பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கக்கூடாதுல்ல, நான் அதாவது எல்லார்ட்டும் ஃப்ரெண்ட்லியா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட் வைக்கும்போது அங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்க வந்த விக்ரம் கூட கம்மன் ஆயிட்டான். என்னமோ அவங்க கேட்கணும்னு சொன்னாராம், அர்ச்சனா பயங்கரமா கேட்கணும் வந்தாராம அவரு, அர்ச்சனாவோட பிஆர் ஒர்க்லாம் சொல்லலான்னு பார்த்தாராம. பட் வேணா கம்முன்னு விட்டுட்டேன் அங்கே மாதிரி எழுதுவோன்னு அப்படின்னு ஒரு லைவ்ல நான் பார்த்த அவர் பேசின இதெல்லாம். இந்த பாயிண்ட் இவங்க சொன்னது அப்புறம் அவங்க வேற எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு தலைவர், என்ன பண்ணிருப்பாரு இல்லைன்னா அவர் மிஞ்சி மிஞ்சி போனா அர்ச்சனை தான் ரொம்ப கேட்பாரு அவரு. அது என்ன கேட்பாருன்னு தெரியாது நமக்கு, ஏற்கனவே கேம் இருக்கும் போதே அவர் ஒன்னும் கேட்கல அவரு. அது வெளியில போறதுக்கு முன்னாடி இப்ப வெளில போயிட்டு வந்த அப்புறம் கிட்ட வர சொல்லுங்க. அது கரெக்ட். அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம அந்த விசித்ரா சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்க ட்ரிகர் வச்சு போட்டுட்டு இருக்காரு. அவங்க பிஆர் ஒர்க் பண்றாங்க, கிளாப்ஸ் கூட ஒரிஜினல் இல்லையா ப்ரோ, அதுக்கும் ஆளை செட் பண்ணி வச்சிருக்காங்களா நம்ம கிளாப்ஸ் கூட ஆலோசிச்சு. இதுதான் பூர்ணிமா ஹிண்ட் கொடுத்தாங்க பொழுது அன்னைக்கு வீக்கெண்ட்ல, நாளைக்கு உனக்கு யாரா கை தட்டுவா, கொஞ்சமாவது யோசிடா பரமா படிடா. கரெக்ட். அது கூட யோசிக்க மாட்டாங்க பாருங்க. என்னதான் வந்து விசித்ரா சாரி வனிதா சொல்லி கொடுக்கட்டும், நம்மளுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் இருக்குல்ல. ஏன் பிராவோ கூட தான் போனாரு அந்த வனிதா கூட, அங்க ஜோவிக்கா வந்து நெகட்டிவா காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. இவர் மலேசியா போய் அங்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களா ஐடியா, இல்லங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது வேற விஷயம்ட்டு அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிரு விக்ரம், அவங்க அப்பா அம்மா பேச்சு கூட கேட்காம வனிதா தான் முக்கியம் அவங்க பேச்சு கேட்டுட்டு ட்ரெயின் ஆயிட்டு வந்து இப்ப உக்காந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணலாம், நீ நல்லா இருந்தா இப்படி நல்லா இருக்கும், நீ ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பத்தி ஒரு நெகட்டிவா சொல்றாரு. ஆனா அதையும் அந்த பொண்ணு புத்திசாலித்தனமா பிரேக் பண்ணிருச்சு, நான் எல்லாருக்கிட்டும் என்ன நிம்மதியா பேசத்தான் வந்திருக்கேன், எனக்கு டைட்டில் பத்தி எல்லாம் மைண்ட் செட்லயே நான் இல்ல, கடைசி எப்பதான் அது முடியும், நான் எப்பதான் போவேன் இருக்கேன்னு சொல்லிடுச்சுங்க கடைசியில. அந்த பொண்ணு மைண்ட் செட் இப்படி பாருங்க, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த ப்ரெஷர். வின் பண்ண கூட சந்தோஷப்படக்கூட அந்த பொண்ணு அப்படி இருக்கு இப்போ. ஏன்னா அட்டாக் ஃபுல் அட்டாக் தினேஷ் ஃபுல் அட்டாக் கொடுத்துட்டாரு அவரு. இந்த தினேஷுக்கு என்ன சொல்லி கடைசி ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க, ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க என்னன்னா, ப்ரோ உங்களை எனக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அது வரைக்கும் எனக்கு போதும், நான் இனிமே வந்து உங்க பக்கமே நான் வரல. ஆனா அட்டாக் பண்ண அமைச்சிச்சுன்னா அந்த பொண்ணு செம்மையா அடிக்கும். இப்பதான் ஒரு துளிர் விட்டுக்குது, நாளைக்கு செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் பிராவோ கூல் சுரேஷ் இன்னும் சப்போர்ட்டா இருந்துச்சிங்களேன் தினேஷ் காலி ஒரு பரோட்டா போட்டுறேன் வர, அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதான் ப்ரோ என்னோட பாயிண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. திவ்யா பேசுங்க, அதுக்கப்புறம் விஜய் பேசுங்க ப்ளீஸ். ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலா அனன்யா நேத்து வந்தபோது கூட கொஞ்சம் ஒரு நியூட்ரலா அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, அர்ச்சனா கூட கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் அகெயின்
உண்மையாங்க மாயா கூட வந்து அந்த புள்ளி பண்ற ஒரு தன்மை அது அட்ராக்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனம் இனத்தடை சேருங்கிற மாதிரிதான் பேசிக்கலி எல்லாரும் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கிங் புல்லிங் பண்ற ஒரு ஒரு இன்டென்ஷன் உள்ளவங்க தான். அதனாலயே நம்ம மாயா கூட போய் பழகணும்னு அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நீங்க அனன்யா ஃபர்ஸ்டும் அப்படிதான் உள்ள வரும்போது மாயா கூட பழகக்கூடாதுன்னு வந்தவங்க உள்ள மாயா கூட வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களோட அவங்களுக்கு அவங்களதான் புடிச்சிருக்குங்கிற மாதிரிதான் நேத்தும் கொஞ்சம் நியூட்ரலா அர்ச்சனா கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து டோட்டலி மாயா கூட சேர்ந்துட்டு அர்ச்சனாவ மார்க் பண்றது அந்த இடத்துல ஃபுல்லா இறங்கிட்டாங்க. என்ன சொல்றது பிராவோ இன்னைக்கு வந்ததுதான் ஆக்சுவலி பெரிய ரிலீஃப். லிட்டரலி காலையில ரொம்ப அப்செட் ஆயிட்டு அர்ச்சனா யாருமே இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப பிராவோ கூ சுரேஷ் வந்து கொஞ்சம் அதை கூல் பண்ணாங்க. எனக்கு ஒரு விஷயம்தான் இவங்க மாயா ஆக்சுவலா வந்து பூர்ணிமாவை விஷ்ணு யூஸ் பண்ணிக்கிட்டாரு கேம் விளையாடல. நான் கேம் விளையாட அதாவது இவங்க சண்டே சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் கேம் விளையாண்டாங்களா மாயா இப்ப ரெண்டு நாளா கேம் விளையாட நிறுத்திட்டாங்களா உடனே எல்லாரும் நிறுத்திடுமா? நான் கேம் விளையாட நிறுத்திட்டேன் ப்ரோ, இவனுங்க இன்னும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, இன்னும் என்ன குத்திட்டே இருக்காங்க, இன்னும் என்ன சொல்லிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த சீசன்ல பெருசா விஷ்ணு மேல ஒரு அபிப்பிராயம் இல்லைனாலும் இன்னைய வரைக்கும் மாயா மைண்டுக்குள்ள இருந்து அந்த குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க ஒரே விஷயம்தான் விஷ்ணு பண்ண ஒரு இது. அவர் வின்னர் ஆகலையோ இல்லையோ அவர் அந்த கேட்டகரியில வந்து டெஃபினட்லி ஹி டிட் ஹிஸ் ஜாப் பெட்டர் தென் நான் எல்லாரும் விட அவரு மணியும் சரி அவரும் கடைசி வரைக்கும் அந்த மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜி மூவ்மெண்ட புட்டு புட்டு வைக்கிறது ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னன்னா அதர் ஹேண்ட் இந்த பக்கம் மாயா என்னன்னா விஷ்ணுவை பத்தி ரொம்ப மோசமான ஒரு போற்றியல், அதாவது ப்ரொஜெக்ஷன் கேம். மாயாவுக்கு தெரியாத கேமா இங்க பண்றது எல்லாமே ப்ரொஜெக்ஷன் கேம். இந்த மூணு நாள் அர்ச்சனா பத்தி ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்றது, விஷ்ணுவை பத்தி, மணியை பத்தி. எஸ்பெஷலி விஷ்ணு வந்து இன்னைக்கு விஜயவர்மா போனதை அக்செப்டே பண்ண முடியல. விஷ்ணு போயிருக்கணும், விஷ்ணு போயிருக்கணும்னு ஒரே கதறல் தான் போங்க. பட் என்ன பண்றது அதுதான், விஷ்ணு வந்து நல்ல கேமே விளையாடலையா, அதுவும் இல்லாம அவன் கெட்டவனா? எனக்கு புரியல கெட்டவன் நல்லவன் சொல்ல பிராண்ட் பண்றது இவங்க யாரு? நம்மளே வந்து இவங்களை மாயாவை பெருசா வந்து கெட்டவங்க அந்த அளவுக்கு சொல்ல வேணாம் நம்ம நினைக்கும் போது அவங்க அவனை கெட்டவன் கேமே கேம் விளையாட தெரியாதவன் தான். நேற்று ஆக்ஷன் படத்துல ஃபுல்லா வந்தான்னு கதர்னு இல்ல நீனு, அவன் தான் ஃபுல்லா அவன் தான் ஹீரோன்னு சொன்ன ஆக்ஷன் படத்துல அவன் தான் ஹீரோ அர்ச்சனா ஹீரோயின் சொல்ல தெரிஞ்ச உனக்கு இன்னைக்கே நீ வந்து அவன் கேம் விளையாடலன்னு சொல்ற. மாத்தி மாத்தி கான்ட்ராஸ்டா பேசிட்டு ஆக்சுவலா பீதியில உளறிட்டு இருக்குன்னு நினைக்கிறான் மாயா லிட்ரலி. அதுக்கு உள்ள வந்து கன்சோல் பண்ண வந்ததுதான் சரவண விக்ரம். நோ சால்ட் இன் ஃபுட்டு தான் நான் அந்த ஹேஷ்டாக் தான் காலையில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரவண விக்ரம்க்கு ரொம்ப பார்த்ததுமே. ஸோ கொஞ்சமாவது சாப்பாட்டுல ஏதாவது சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருந்தா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் புரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய அரசியல், பெரிய கோச்சிங் கிளாஸ் அதெல்லாம் வந்து அப்பட்டமா தெரியுது. அதை வந்து உள்ள வாக்கு மூலமாவே கொடுத்தா பாருங்க சரவண விக்ரம் அங்க நிக்கிறான் அந்த எந்த அளவுக்கு கோமாளின்னு. நாங்க ஃபுல்லா வனிதா வீட்டுக்கு ஐ மீன் ஜோவிகா வீட்டுக்கு போயிட்டு ஃபன் பண்ணோம், ரெண்டு நாள் அங்கதான் இருந்தோம் அப்படின்னு அவனே ஓப்பன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். சோ அதுதான் வந்து அவனுடைய முட்டாள்தனத்தை காட்டுச்சு. அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் வந்து ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னா ரெட் கார்டு விஷயம்தான். இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடியிருக்கிறது இப்ப ரெட் கார்டு தூக்கினவங்க அப்படிங்கிறவங்க வெளியில வந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஒற்றுமையா இருந்து அவங்க வந்து ஒரு பொய்ய உண்மையாக்கலாம் இல்ல உண்மைய பொய்யாக்கலான்னு அகைன் சேர்ந்த கூட்டம் தான். உள்ள சேர்ந்த கூட்டம் மறுபடியும் இப்ப வெளியில அந்த பிளான்காக தான் இப்ப ஒற்றுமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இவங்க கிட்ட நம்ம மனசாட்சி இதுவா அதுவானலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வெளியில பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில நடக்கிற கேம் தான் நம்ம வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு மாயா வந்து அவங்க ஹானஸ்ட், நான் ரொம்ப ஹானஸ்ட், நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த அதர் ஹேண்ட் இன்னொரு கான்ட்ராஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு, எனக்காக என்ன என்ன வந்து நட்பா நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலா நான் ரியாலிட்டி சொல்லிட்டா ரியாலிட்டியா ஹானஸ்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தா அவங்க கூட அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கே இருக்காது. அவங்களை எல்லாமே தள்ளி வச்சுதான் பார்ப்பாங்க. ப்ரூட்டலா ஸ்ட்ரைட் டு ஃபார்வர்ட் பேசுறவங்களா இருக்கட்டும் ஹானஸ்டா மனசுல பட்டதை சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேங்கே ஃபார்ம் ஆகாது. அப்ப மாயா தனக்கு உள்ள கேங் இருக்குன்னா அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் சரியான கோழை பின்னாடி இருந்துட்டு எல்லாரையும் முன்னாடி ஆப்ரேட் பண்ணிட்டு நேருக்கு நேரா அதாவது விஷ்ணு எல்லாம் என்னை பார்த்தா தெரிச்சு ஓடுறானா, விஷ்ணு என்னை பார்த்தா தெரிச்சு ஓடுறான் என்கிட்ட நின்று பார்த்து பேச பயப்படுறான்னு சொல்றாங்க. எனக்கு புரியல அவன் முன்னாடிதான் நின்று நீ ஒரு ஜீரோன்னு சொன்னான், அவன் முன்னாடிதான் நின்று வச்சு செஞ்சுட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒளர்ற மாயா ஒளர்றதுல என்னோட ஒரே விஷயம் இங்க யாரெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஹானஸ்னா அர்ச்சனா நம்பர் ஒன். ஏன்னா அதனாலதான் அர்ச்சனாக்கு அங்க உள்ள வந்து பெரிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்
இது சேர மாட்டேங்குது. ஏன்னா அவன் நேரடியா வச்சு செய்யறா, எல்லாருமே கமெண்ட்ஸ் ஆட்ட சொல்றா, அப்பப்ப டாஸ்க் வரும்போது எக்ஸ்போஸ் பண்ணிடுறா ஹானஸ்டா. அதனாலதான் அவருக்கு அவளுக்கு வந்து அங்க பெரிய ஒரு ஒரு கும்பல் சேரல, தேவையே கிடையாது. ஏன்னா ஹானஸ்டா இருந்தா யாரு தனக்கு கும்பல் வேணுமோ அங்க வந்து ஹானஸ்டா இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு 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 கேங் லீடரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள், நீங்க ஹானஸ்டா இருந்தா வேலைக்கு ஆகாது. அதுதான் புலி கேங் லீடர் மாயா இருக்கு. அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணி அப்படி பேசி இப்படி பேச, பட் ஆனா உருட்டுனாங்க பாருங்க. இவ சரவண விக்ரம், நான் நேத்தே பதிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கும் பதிவு பண்றேன், சரவண விக்ரம் விஷயத்துல மாயா சடனா ஒரு சேஞ்ச். ஆக்சுவலா சரவண விக்ரம் அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்த மாயா திடீர்னு வந்து அவனை பத்தி தப்பா பேசுறதே நிறுத்திட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது பியூர் அண்ட் பியூர் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு பிக் பாஸ் டீம்ல இருந்து நீ அதை ஸ்டாப் பண்ணு. இதை நிறைய டைம் நான் நோட் பண்ணிருக்கேன், மாயா திடீர்னு திடீர்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ இது எது மேஜிக்கா, அவங்களுக்கு மட்டும் என்ன தானா எல்லாமே அவ்வளோ அறிவு இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தப்பட்டு அவங்க சரவண விக்ரமே அவங்க ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறத ஸ்டாப் பண்ணாங்க, அப்ரப்டா தெரிஞ்சுது. அதுக்கு பின்னாடி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, அதனாலதான் வந்து இங்க இப்ப உள்ள வந்து பேச முடியுது. எப்படி கண்டினியூ பண்ண பேசிருக்க முடியும்னு தெரியல. இதை நான் அதான் மாயா சொல்றாங்க, என்னுடைய கேமை நான் வெளியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாருக்கும் வெளியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றாங்க. தேவையே இல்லை. இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்க மக்கள் நான் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி, அவங்க அவங்க யாரு, அவங்க எந்த மாதிரி இது பிளே பண்றாங்க, யார் எப்படி ப்ரொஜெக்ஷன் கேம் மத்தவங்க விளையாடுறதா சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ற ப்ரொஜெக்ஷன் கேமா இருக்கட்டும் எல்லாரும் மக்களுக்கு தெரியும். பிரசாந்த் ப்ரோ வந்தபோது கொஞ்சம் பேசினார் ப்ரோ, அதுக்கு மேல எதுவும் பேசல, இங்கதான் இருந்தாரு. ஓகே ஓகே, தெரியல ப்ராப்பரா அவரை நீங்க கிரீட் பண்ணீங்களா என்ன, ஐ டோன்ட் நோ. பட் ஈவன் இப்ப பிரசாந்த் பிரதர் பேசிட்டு இருந்தாரு, ஈவன் இமாத் வாஸ் தேர், எனக்கு தெரியல வாட் ரியலி ஹேப்பன்ட், ஏன் போனாரு அப்படின்றது ஐம் நாட் ஷுர். அண்ட் எஸ், ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் பிக் பாஸ். பிக் பாஸ் கேம் அப்படின்றது இன்சைட் அவுட் சைட் ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பேரலல், ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகுறதுக்கு எப்படி தண்டவாளம் வேணுமோ, ஸோ ரெண்டு இருக்கணும், ஒன்று இருந்து ஒன்று வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ உள்ள ஒரு கேம் நடக்கும், வெளியிலயும் ஒரு கேம் நடக்கும். வெளியில அந்த கேம் ஆடுறதே யாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான் ஆடுவாங்க. அந்த எலிமினேஷன் கேம் அப்படின்றத ஆடுறது வந்து மக்கள் தான். ஸோ இந்த தடவை வந்து மக்கள் ஃபெயில் ஆகலை, மக்கள் வந்து அவங்க அந்த ஜஸ்டிஸை கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தே ஹாவ் பீன் ட்ரையிங் ஃப்ரம் பிரதீப் ஆண்டனியுடைய ரெக்கார்ட் எவிக்ஷன்ல இருந்து மக்கள் அதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அதுல மக்கள் தோற்றுக்கொண்டே இருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது லிட்டரலா. அண்ட் இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, வெற்றி தோல்வி அப்படின்றது இல்ல, வரலாறு எப்படி கட்டமைக்க போகுது, ஹவ் வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் அணுகணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ரெண்டு பேரு ஒரு மேடையை அலங்கரிக்க போறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கண்டிப்பா மாயா, அண்ட் இன்னொருத்தவங்க வந்து அர்ச்சனா. ஸோ இந்த மாயா வெற்றி பெறதுனால இந்த வரலாறு எப்படி கட்டமைக்கப்படும் அப்படின்னா, பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியதற்கு முக்கிய மூளையாக இருந்து செயல்பட்டவர் மாயா. ஓ அப்படியா, நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றேன். அப்படியா, மாயான்றவங்க என்ன ஆனாங்க? மாயான்றவங்க கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஓ கப்பு ஜெயிச்சிட்டாங்களா, அப்போ பிரதீப் ஆண்டனின்றவன் வந்து தப்பு பண்ணியிருப்பான், அவன் வந்து ஒரு உமன் சேஃப்டி விஷயத்துல வெளியில போனது சரிதான் அப்படிங்கிறது தான் வரலாற்றில் பதிவாகும். நீங்க என்னத்த தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அப்படி ஒரு வரலாற்றை நம்மளால மாற்ற இயலாது. அப்ப என்ன பிரதர் பண்றது, இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்கள் மாயாவை தோக்கடிக்கணும். அப்ப யார ஜெயிக்க வைக்கணும்ன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா எல்லாதான் செய்யுது. இந்த இடத்துல அந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு எதிர்த்து போராடிய நபர், அதாவது பிரதீப் ஆண்டனியுடைய ரிவெஞ்ச் கேம ஆடி ஒருத்தங்க அந்த ஒட்டிமொத்த புள்ளி கேங்கையும் எதிர்த்து நின்று போராடிய நபர்கள், இதுல நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, ஈவன் தினேஷ் அவர்களும் அதற்கு எதிர்த்து நின்றிருக்காரு, ஈவன் வந்து விசித்ரா அவர்களும் எதிர்த்து நின்றிருக்காங்க, அர்ச்சனா அவர்கள் வந்து இன்னும் வீரியமா எதிர்த்து நின்னாங்க. இன்னும் வீரியமான்னு நான் ஏன் சொல்றேன், அர்ச்சனா இந்த மூணு பேர் உடைய எதிர்ப்புல உச்சகட்ட புள்ளிகாங்க எதிர்ப்பை பண்ணவங்க வந்து அர்ச்சனா, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ அர்ச்சனா இந்த கேமை வின் பண்ணும் போது எப்படி அது ஹிஸ்டரி, அந்த வரலாறு எப்படி கட்டமைக்கப்படும் அப்படின்னா, பிக்பாஸ் சீசன் 7ல மாயா பூர்ணிமா தலைமையில, மாயா தலைமையில பூர்ணிமா வந்து செயல்படுத்தி ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து பிரதீப் ஆண்டனிக்கு என்ற ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க.
அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மக்கள் புறக்கணிச்சாங்க. அந்த பர்டிகுலர் ரெக்கார்டு விஷயத்துக்காக எதிர்த்து நின்று குரல் கொடுத்த அர்ச்சனா என்கிற பெண்மணியை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிற வரலாறு பதிவாகுமேயானால் அவன் மேல தப்பு இல்லை. இது அர்ச்சனாவோட வெற்றி சார்ந்தது மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் அர்ச்சனாஸ் விக்டரி, இட்ஸ் ஆல் அபவுட் பிரதீப்புக்கான ஜஸ்டிஸும் இதில் அடங்கி இருக்கு அப்படிங்கறத இங்க எத்தனை பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி என்னோட நண்பர் அதுக்காக கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டில் 2-3 days டு கோ, அவர் இப்பயே பேசலன்னு எனக்கு தெரியல. மேபி யாராவது காரணம் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இமாத அவர்களை சொல்றேன். அண்ட் எஸ் இதை வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணேன்னா இது ரெண்டு பேரோட விஷயம் கலந்துருக்குன்றதை என்னால பார்க்க முடியுது. அண்ட் வெளியில ஒரு கேம் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வெளியில போற கேமை பார்த்து வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, ஓட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை தடுக்கிற மாதிரி நிறைய பெர்சனல் அட்டாக்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் அதுல டைவெர்ட் ஆகிட வேணான்னு சொல்லிடுறேன். நீங்க கேமை பாருங்க, டெய்லி போன் கையில வச்சிருக்கீங்க, மிஸ்டு கால் கொடுத்து ஓட் பண்ணுங்க, டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல லாகின் பண்ணி ஓட் பண்ணுங்க. நீங்க இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் திரள்வதை தடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கு. பிரதீப் ஆண்டனிக்கு அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் போடனா அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் பிரச்சனைக்கு உள்ளாவதா இருக்கட்டும், இல்ல பிரதீப் ஆண்டனை ஆதரிக்கக்கூடிய நபர்களுடைய கழுத்து நெரிக்கப்படுறதா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக வீட்டுக்கு வெளியில, அர்ச்சனாக்கு எதிராக வீட்டுக்குள்ள, இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை மக்கள் சரியாக அணுகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது இந்த பர்டிகுலர் வெற்றி, அர்ச்சனா பெறக்கூடிய வெற்றியில அர்ச்சனாவோட வெற்றி மட்டும் இல்ல, பிரதீப் ஆண்டனிக்கான ஜஸ்டிஸும் பிரதீப் ஆண்டனிக்கான வெற்றியும் கலந்திருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல மக்களுக்கிட்ட ஸ்ட்ராங்கா வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வாய்ப்பை கேட்டேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அண்ட் எனக்கு வருத்தம் இமாது இந்த இடத்துல ஏன் பேசாம போனாருன்னு ஐம் நாட் ஷுர், பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சேகர் ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு பெரிய ஜேர்னி பண்ணி வரணும், பல கிலோமீட்டர் வரணும், ஆட்டோல ஒரு 2 மணி நேரம் வரணும், பஸ்ல ஒரு 2 மணி நேரம் வரணும். அவங்க நேட்டிவ் மதுரை தான், மதுரையில அப்படி ஒரு பிளேஸ் நான் கேள்விப்பட்டே தெரியல, நானே மதுரை கிட்டதான் போ. எப்படி இப்பெல்லாம் பொய் கமல் சார் முன்னாடியே சொல்றாங்க, அதை எப்படி அவர் ஏத்துக்கிறாரு, என்ன அடிப்படையில் என்ன பேசுறாங்க, இது எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறதே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அதான் எனக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற வாய்ப்பே கிடையாது. அத கமல் சார்ட்ட ஒருத்தவங்க தைரியமா பொய்னு தெரிஞ்சு சொல்றாங்க, அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு, வேற பெருசா ஒண்ணு இல்லை. இது உங்க விஷயம் மாயா பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து வெளியே வந்துட்டு போய் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கும் அங்கே தெரிஞ்சு அவங்க விக்டிம் கேம் பிளே பண்ணுவாங்கன்னு தோணுது. எப்படி பூர்ணிமா வந்து சேனலுக்குள்ள இருக்கும் போதே சேனலை போய் தப்பா பேசினாங்களோ, இதே ட்ரிக்கு தான் மாயா வெளியே வந்தவங்க பண்ணுவாங்க. அவங்கள பிளேம் எடுத்துட்டு நான் கேமுக்காக நான் என்னோட இது நான் மாட்டிக்கிட்டேன், என்னோட கேரக்டர் நான் அசோசியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. இது கண்டிப்பா வெளியே வந்தே பண்ணுவாங்க அவங்க, நீங்க பாருங்க. சிம்பிளா எல்லாமே கேமுக்காகன்னு ஒரு வேர்ட்ல சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை கேட்டாலும் அதே பதில் தான் வரும். அதான் சொல்றேன், எல்லாமே கேமுக்காக தான் பண்ணேன். ஆனா இது முன்னாடியே சேனல்ல சொல்லியிருக்காங்க, இங்க வரவங்க எல்லாமே கேம் விளையாட வந்தாங்க, நான் இன்ட்ரெஸ்டிங் கேம் விளையாட வந்திருக்கேன் இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அழுவாங்க அந்த சோஃபால படுத்துக்கிட்டு, நிறைய பேர் எடுத்து பண்றாங்க அப்படின்ட்டு. எப்போ வந்து பிரதீப்புக்கு இந்த மாதிரி ஆகிட்டு விசித்ரா வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்து பண்ணாங்களோ அப்பவே அவங்க மாறிட்டாங்க. ஓ, விசித்ராவுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வெளியே வருதுன்றதுனால நான் இதுக்கப்புறம் விசித்ரா கேம் விளையாட போறேன்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரியல, விசித்ரா அவங்க கூட போய் சேர்ந்துட்டு அவங்க கேம் அவங்களே தொலைச்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு, 10 நிமிஷம் நடந்து, இது ஆட்டோவுக்கு 2 நிமிஷம், 20 நிமிஷம் நடந்து, 1 மணி நேரம் நடந்து, அந்த மாதிரி இடம் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டுல குக்கிராமத்துல கூட இன்னைக்கு ரோடு போட்டு வச்சிருக்காங்க. எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம், கடற்கரை ஓரம் ஆக கடைசி, அதை சுற்றியே இப்போ ரோடு போட்டாங்க, ஃபுல்லாக கடற்கரை ஓரத்துலேயே ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இன்னைக்கு என் ஊர் கூட பரமக்குடி தான் ப்ரோ.
இவர் வந்து ஒரு ஷோ ஒண்ணு பண்ணிருப்பாரு, அந்த ஒரு இந்த ஷோ மாதிரி வரும், ஜெகன் வந்து ஒரு ஷோ பண்ணிருப்பாரு விஜய் டிவிக்கு, அந்த ஷோல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த ஷோல இவங்க. அதே மாதிரி இவங்க சிஸ்டரும் வந்திருக்காம பார்த்தேன் ஷோல, அப்பவே இருந்தே அவங்க விஜய் டிவியோட கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷோ நேம் எனக்கு தெரியல. அப்ப ஜெகன் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஜெகன். இப்போ நடிக்கிறதுக்கு தேவையில்லைன்றதுனால நடிக்காம இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னைக்கு வேணும்னாலும் அவங்க நடிச்சிருக்கலாம், அதுதான் அவங்களோட ப்ரொஃபைல். சோ சும்மா எல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியே கம்மி. சரி ஓகே, இதுல இருக்கிற ஒரு நம்பர் ஒன் ஷோக்கு வருவோம் தான் அவங்க ஏதோ ஏனோ தனன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதுவே கம்மிங்க அவங்க ரேஞ்சுக்கு. அந்த மாதிரிதான் திங்கிங் அவங்களுக்கு. அதுதான் ப்ரோ, மாயா நடிச்ச எல்லா படமும் பெரிய பெரிய பேனர்ஸ் தான். அது இல்லாம இன்னொன்னு, அந்த அம்மா நேத்து முந்தா நாள் ஸ்பேஸ்ல சொல்லும் போது, அந்த ஃபன் 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 இதுல ஸ்பேஸ்ல சொல்லும் போது, நாங்க இங்க இருக்கிறோம்னே தெரியாது யாருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. எங்களை வந்து ரேப் த்ரெட் கொடுக்குறாங்க, என் தங்கச்சி வெளியில வரும்போது நாங்க ஃபுல்லா செக்யூரிட்டிலாம் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நாங்க எங்க இருக்கிறோம்னே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்வேகதா அந்த அம்மா பேரு. அவங்க இதில் வந்து பாட்டு பாடி ஓட்டு கேட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தேன் அந்த ஸ்பேஸில், இதெல்லாம் சொன்னாங்க அவங்க. ஸோ அவங்களோட இதே மொத்தமே மர்மமாக இருக்குது. மாயாங்கிறதே மாயாவாக தான் இருக்குது எல்லாமே. இல்லை இந்த விஷயம் ஷோலே சொன்னாங்களே அவங்க, ஸ்மால் ஹவுஸ் ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ் போக சொல்லும் போது நான் அவங்க கூட்டலாம் இருக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி கேமரா முன்னாடி தேவையில்லாது. அதெல்லாம் இப்போ இத்தனை பேர் கேமரா இருக்குது, இது இவ்வளோ பேர் உள்ளே இருக்க போகிறாங்க, அது ஸ்மால் பாக்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் மேலே தேவையில்லாமல் பழி போடுற மாதிரி அவனை கொண்டுடுவாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதில் என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல ப்ரோ. இன்னைக்கு இந்த விஜய் வர்மா எவிக்ட் ஆனப்போ ஒரு டோர் ஓபன் பண்ணாங்களே, அதே டோர் அந்த விண்டோ கிட்ட மாயா இதுக்கு முன்னாடி பூர்ணிமாவோட பேசி நிக்கிறப்ப, இனி எங்கிறீங்களா நான் இது வழியா வெளியில போயிடுறேன், இது வழியா வெளியில போயிடுறேன்லாம் 2-3 வாட்டி பேசியிருக்கேன். வேற யாருக்குமே அங்க ஒரு டோர் இருக்கதே தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த டோர் வழியா அனுப்பிச்ச உடனே மாயாவுக்கு ஃபேஸ் வச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பேசுற சவுண்ட், அவங்க தூங்குற போது நடக்கிற சவுண்டு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எங்க எங்க இருக்குன்னு. எந்த பசங்களுக்குமே தெரியல, இவங்க 4 பேருமே வந்துட்டு இப்படி ஒரு இடம் இருக்கிறது இத்தனை நாளா தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் சொன்னா அந்த மாதிரி? இவரு தினேஷ் சொன்னாரு, மணி சொன்னா, மணி கூட 100 டேஸ் வீட்டுல இருக்காரு. மாயா பூர்ணிமா அப்புறம் விசித்ரா மேம் பெட்ரூம்ல உட்காந்து பேசுறப்போ பூர்ணிமா ஏதோ மொக்கையா ஜோக் எடுத்துட்டு இருந்தாங்கட்டு, அந்த கம்பி கிட்ட போய் நின்னுட்டு இந்த பக்கமா நான் வெளில போயிருவா, இந்த பக்கம் நான் வெளில போயிருவா, வெளில போயிருவா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. இது என்ன, அது செட்டை பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்ப எதுவும் தெரியல. இன்னைக்கு லேட் அதே மாதிரி விஜயவர்மா அந்த எக்ஸிட் வழி அனுப்புறப்ப இதையே மக்களுக்கு காமிச்சிங்கன்ற மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே எவிக்டான சோகம் கூட இல்லை, அப்படியே இந்த டோரை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்களேன்ற மாதிரி. ஐ திங்க் ஷீ நோஸ் எவ்ரி திங் இன்சைட் தி ஹவுஸ். நான் ஃபைனல் வரைக்கும் இருப்பேங்க, என்ன ஆனாலும் நான் ஃபைனல் வரைக்கும் இருப்பேன்னு இது எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க. அது அப்படியே ஆனால் இன்னைக்கு விக்ரம் முன்னாடி அக்ஷயா முன்னாடிலாம் பேசுறப்போ இப்போ வந்து எனக்கு நடக்கிறத வச்சு பார்த்தா தெரியுது, மணி வின்னர், விஷ்ணு வின்னர், மணி ரன்னர் அப்படின்னு அவங்க முன்னாடி பச்சையா போய் சொல்றாங்க. அர்ச்சனா ஃபேன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படியே நடிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருமே அப்படியே மக்கு மாதிரி இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ வெளியில என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியலையே மாயா, நாங்க சொல்ல முடியாம கஷ்டப்படுறோமே, மைக் இருக்கே நாங்க எப்படி சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னு பாக்குற நம்மளே எல்லாம் அதை விட மக்கு முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. இன்னைக்கு எபிசோட்ல விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா மாயா கிட்ட சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து நம்ம உள்ள நினைச்சது வேற, பட் நான் வெளியே போய் பார்த்தது வந்து வேற, வெளியே போனா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, வெளியே எதுவுமே ஃபேன்ஸே கிடையாது, ஃபுல்லி வந்து ஃபேக்கு, இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாப்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கு தான். அதெல்லாம் எனக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு.
ஸோ அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் அது சொல்றதுக்கு முன்னாடி, இது நம்ம நான் பேசுறது வந்து மேக்ஸிமம் வந்து இது வன்முறையை தூண்டுறதுக்காக இல்லை, மேபி இது வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கார் கண்ணாடியை உடச்சு இப்படிலாம் மக்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதீப் இஷோட கோபம் இருக்குன்னு வந்து நம்புவாங்களோ, இல்ல வந்து இன்னொருத்தருக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு நம்புவாங்களோ? பண்ண மாட்டாங்க ப்ரோ, நம்ம ஊர்ல பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல பண்ண மாட்டாங்க, மேபி அப்படி பண்ணாதான் அந்த ஃபேன்ஸ் இருக்கு மக்களுக்கு கோபம் இருக்குன்றதுலாம் வந்து தெரிவிக்க முடியுமா? அதுதான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது, பண்ணிதான் வந்து தெரிவிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லைங்க. அந்த மாதிரி எல்லாம் போனா அவனோட வாழ்க்கை போயிடும். அங்க எல்லாம் எபிசோடே மாயாவுக்கு ஃபேவரட் தான் ப்ரோ போடுறாங்க. எபிசோட் ஃபுல்லாவே அந்த மாயா கடைசியா எண்டிங் பினிஷ் பண்ணத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து அப்படியே கட் பண்ணி தினேஷ்க்கு போயிருப்பாங்க. மாயா பேசவோட பேசலாம்னு சொல்லி விக்ரமும் அக்ஷயாவும் சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு மாயாவுக்கு. விக்ரமும் அக்ஷயாவும் அர்ச்சனா வச்சு செய்யணுங்கிற முடிவோட தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எபிசோட லாஸ்ட் எண்டிங்ல கட் பண்ணி தினேஷ்க்கு இல்ல இல்ல லைவ்ல சொன்னானுங்க. அதையும் ஒன்னாவது எபிசோட்ல போறாங்க. அந்த கரெக்டா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க இப்படி பேசுறதுனால உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி வரும், அவ்வளவு உடனே மாய வைக்கப்பா, எனக்கு இப்படி பேசுறதுனால கெட்டதா போகுது அப்படின்னு. ஓகே ஓகே, ப்ரூஸ் எல்ஸ் பேசுங்க, செல்வா அதுக்கு அடுத்து பேசுங்க. நான் பேசுறேன் ப்ரோ. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒன் ஹவர் எபிசோட் தான் நான் பார்த்தேன். நான் பிரசல்ஸில் இருக்கேங்க, பெல்ஜியமில். ஸோ ஒன் ஹவர் எபிசோட் தான் பார்த்தேன். இன்றைக்கி அவங்க போட்ட ஒரு ஏவியில் நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும், விஜய் டிவின் போட்டதில் அதில் ஒரு ஃப்ரேம் கூட அர்ச்சனா ஓகேவே இல்லை. ஒரு ஃப்ரேம் கூட அவங்க பண்ணல, அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரில எனக்கு. அந்த ஆக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணாங்க. அந்த அது கூட அவங்க அந்த ஏவியில் காட்டவே இல்லை. இது வந்து என்ன தெரியும்னா, விஜய் டிவி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டானுங்களோன்னு தோணுது. நம்ம டெய்லி நைட்டு ஃபுல்லாக ஸ்பேஸ் போட்டு பேசி ஓட்டு போட்டு இல்லாம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டானுங்களோ தோணுது எனக்கு பிரதர். அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது பிரதர். நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து ஏகப்பட்ட ஓட்டு வந்து அங்க விழுந்துருச்சு. அர்ச்சனாக்கு ஏகப்பட்ட ஓட்டு விழுந்துருக்கு. நீங்க சும்மா தமிழ் கிளிப்ஸ்ல பார்த்தாவே அதுக்கும் அவனுக்கு ரெண்டாவது இருக்கிற மணிக்குமே குறைஞ்சது 1,00,000 ஓட்டு கிட்ட வித்தியாசம் இருக்கு பிரதர். ஸோ மக்கள் எல்லாரும் முட்டாள் கிடையாது, சரிங்களா? அவங்க அவங்க வந்து தேவையில்லாம பகச்சுக்கிறவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து அடுத்த சீசன் நடத்தின அவங்களுக்கு இதுலயே இவ்வளவு 24/7 இவ்வளவு பண்றீங்களே நீங்க அந்த இதெல்லாம். இப்போ வந்து சூப்பர் சிங்கரு மத்த ப்ரோக்ராம் நடத்துறாங்கல்ல, அதை க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இதுல வந்து விபரீத முடிவுலாம் எடுக்க விரும்பவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க சேவ் பண்ண விஷயம் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து அர்ச்சனாவும் ரன்னர் வந்து விஷ்ணுவுக்கும் தான் கொடுப்பாங்க. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. அதான் நான் கூட ஃபேஸ்புக்ல நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கடைசியா. மாயா தான் எவிக்ட் ஆக வேண்டியது ரொம்ப பிரஷர் கொடுத்து அந்த நேரத்தில் வந்து கலைஞர் 100 ப்ரோக்ராம் இருக்கும்போது கூட அவர் வந்து ரொம்ப நேரம் பேசி தான் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. மோர் தென் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் டிலேயே தான் அந்த ப்ரோக்ராமே தொடங்குச்சு. ஆக்சுவலாக 1:30 தொடங்க வேண்டிய ஒன் ஓ கிளாக் தொடங்க வேண்டிய ப்ரோக்ராம் வந்து, ஏன்னா 4 ஓ கிளாக் வந்து அவர் வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் போனோம். ஆனால் முடிஞ்சதே 5:00 to 5:50 தான் முடிஞ்சது. நான் அப்போ அந்த செட்டில் இருக்கிறேன். அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க ஒன் ஓ கிளாக்லாம் நம்ம உள்ளே விட்டுருவோம், 1:30 ஷோ ஆரம்பிச்சிடணும். ஆனால் 2:45 தான் ஷோ ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் அங்கே வந்து நான் எங்களை உள்ள 1:30 விட்டாங்க, செட்டுக்குள்ள விட்டாங்க. நாங்கள் போய் அங்கே போய் 1 ஹவருக்கு மேலே நாங்கள் ஷெட்டில் உட்காந்துருந்தோம். அப்போ மோர் தென் 1.5 ஹவர் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் வந்து விசித்ராமா வந்து எவிக்ட் ஆகி போனாங்க. அன்றைக்கி நான் அங்கே ஷெட்டில் இருந்தேன். அதே மாதிரி பிரதீப் ப்ரோ போகும்போதும் நான் ஷெட்டில் இருந்தேன். சாட்டர்டே சண்டே 2 எபிசோடுமே பார்த்தேன். ஸோ அப்போ நடந்த இதுவும் தெரியும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் ட்ரிகர் ஆனது வந்து எதுலன்னா ரவீனாவால் தான். ரவீனா சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான், வேறு எதுவும் கிடையாது. அதை நான் கண் கூட நேராக பார்த்தேன். தேங்க்யூ தேங்க்யூ ரஜி. அப்புறம் இவர் செல்வா விஜய் நீங்கள் பேசுங்க, அதுக்கு அடுத்து. ஹலோ, வரும்போது சரியான கோபத்தில் தான் வந்தேன். பட் பிரசாந்த் ப்ரோ நல்லா பேசிட்டு போனார், அதில் செம்ம கூலாயிருச்சு. பட் அவரை ஃபுல்லாக பேச விட்டுருக்கலாம். நடுவில் பேசினது கமெண்ட்ல போய் பாருங்கள், அவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவரை பேச விடுங்கன்ட்டு அவ்வளோ பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நடுவில் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணுன்னு அவர் வந்து குறுக்கில் வந்து பேச விட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி பூர்ணிமாவும் விக்ரமும் வெளியே
வெளியே எங்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த கைத்தட்டெல்லாம் போய் இவங்கெல்லாம் எந்த தைரியத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணுற புள்ளியும் சரி, ஃபேக் அலிகேஷனும் சரி, டெலிவிஷனும் கேட்க மாட்டாங்க, கோஸ்ட்டும் கேட்க மாட்டாங்க, இன்டர்வியூவில் போனால் இன்டர்வியூ ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா இன்டர்வியூவில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் யார் தான் கேட்பாங்க ஆக்சுவலாக? அவங்க வெளியில வர்றதுக்கே அச்சப்படுறாங்க பிரதர், அவங்க வெளியில வர்றதுக்கே அச்சப்படுறாங்க பிரதர். அர்ச்சனா இது பூர்ணிமா வந்து முகத்துல வந்து இது இல்லாம வர்றதே இல்லை, அதாவது மாஸ்க் இல்லாம வர்றதே இல்லை சரிங்களா. வெளியில அவள்கிட்ட இப்ப எல்லாருமே அவளை வந்து அவ கூட இப்ப இது நடந்தது, ஆர்ஜே சோபாஞ்சுலிட்ஸ் ஒருத்தவங்க பேன் உட்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அதுல கூட அந்த ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க, என்ன என்ன வில்லி மாதிரியே பாக்குறீங்க அப்படின்னு. சோ ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்கு பாஸ் அவங்களுக்கு. அதனால பாக்கும்போது ரெண்டு பேர் கேள்வி கேட்டாதான் ப்ரோ அடுத்து யாருனாலுமே பண்றதுக்கு பயப்படுவாங்க. கண்டிப்பா ரொம்ப பயப்படுறாங்க. அவ நேத்து அதனாலதான் கேட்டது, எனக்கு வந்து முட்டை அடிப்பாங்களா, தக்காளி அடிப்பாங்களா, அழுகின முட்டை அடிப்பாங்களான்னு கேட்டது. காரணமே வெளியில வர்றதுக்கு பயத்தினாலதான், அதை புரிஞ்சுக்கிறீங்க. கேட்காம அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. ஏகப்பட்ட பயம் இருக்கு தலைவரே. கரெக்ட் ப்ரோ, வெளியே வந்தா நான் பண்ணது தப்பு, கேம் காண்டி பண்ணேன், சாரி அந்த மாதிரி சொல்லிட்டா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து கரெக்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா பூர்ணிமா சார்? 2013 பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் ஃபர்ஸ்ட் யூகேல நடந்தது. அதுல நம்ம சில்பா சிட்டியை வந்து புள்ளி பண்ணதுனாலதான், புள்ளி பண்ணதுனால அவங்க வந்து ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. யாரு சில்பா சிட்டி? அங்க லண்டன்ல நடந்த பிக் ப்ரோ ப்ரோக்ராம்ல வந்து 2013 பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஒரே காரணம் வேற எதுவுமே கிடையாது, புள்ளி பண்ணதுனால. அதே ஹிஸ்டரி இப்ப 2024 நடக்குது அர்ச்சனாக்கு. இத வேற சொல்லிட்டீங்களா, அத பாத்துட்டு தான் இங்க வந்து செய்யறாங்கன்றானுங்க. பிரதர் அப்ப டெய், அதாவது இது இயல்பா நடந்தது, அந்த பொண்ணு புள்ளி பண்ணதுனால நம்ம மக்கள் இயல்பாவே நம்ம எல்லாம் சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான். ஓகே, அப்படி அப்படி சொன்னா கூட நான் ஒத்துப்பேன், ஆனா நீ கூட சேர்த்து எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்தாங்கன்னு ஒத்துக்கணும். போட்ஸ் அதான் போட்ஸ், இப்ப இன்னைக்கு கூட பேசும்போது மாயா பேசும்போது போட்ஸ் போட்டுதான் ஜெயிக்கிறேன் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு. இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறவன் முட்டாப்பைய, இந்த அம்மா 30 லட்சம் ரூபா வாங்குறதுக்கு போட்ஸ் வச்சுட்டும் இது வச்சுட்டு வர்றாங்க. அப்ப நீங்க வந்து இது வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியவும் செய்யாது, ஆனா போட்ஸ் வச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? அப்ப யாரு முட்டாப்பைய? நேர விஜய் டிவிக்கே டேக் பண்ணி விட்டுருந்தேன், விஜய் டிவி அப்ப முட்டாப்பையன்னு சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம்க்கு ஜஸ்ட் வர்றதுக்கு தலைவரே, ஒரு ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து எங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா? விம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், விம் வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு விம் அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல ஜெயிச்சிருக்காரு. 25,000 அதாவது தஞ்சாவூர்ல இருந்து அவர் வரணும், அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து அதாவது அந்த ஷோ பாக்குறதுக்காக வேண்டி அந்த விம்ல ஜெயிச்சவருக்கு இங்க தஞ்சாவூர்ல இருந்து இங்க செட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியுமா, அவங்களுக்கு ஏர்போர்ட்டுல ஃப்ளைட் ஏர்போர்ட் அங்கே இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நேராக திருச்சியில இருந்து அவருக்கு கார் வந்து தஞ்சாவூருக்கு அனுப்பி, தஞ்சாவூர்லேருந்து ரூம் போட்டு எங்கே இதில் மெட்ராஸில் ரூம் போட்டு அங்கே தங்க வச்சு நைட்டு வந்து கொண்டு வந்து காலையில் கொண்டு வந்து 12 மணிக்கு கொண்டு வந்து அவரை வந்து ஷெட்டில் விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஷெட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் ரூமில் விட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி அதே மாதிரி கொண்டு போய் தஞ்சாவூர் விட்டுருக்காங்க. குறைஞ்சது ஒரு 45,000 செலவு பண்ணியிருக்காங்க விம்மு அந்த ஒருத்தருக்காக வேண்டி. மூணு பேர் அன்னைக்கு விம்மோட இதில் வந்தது வந்து மூணு பேர், அப்போ ஒருத்தருக்கு 45,000 மூணு பேருக்கு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நான் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரேன், அந்த நானும் என் ஒய்ஃபு ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரேன், ஒருத்தர் அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக 45,000 செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாதா? போட் எது இது கள்ள ஓட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா என்ன இது? ஆக முட்டாத்தனமாக இருக்குது தலைவர். அவங்க பேசுறதே விஜய் டிவியோட ஒரு கண்ணியத்தையே குலைக்கிற மாதிரி அவங்க தெரியாதா? இப்போ நான் காலையில் ஒரு 50 ஓட்டு சாயந்தரம் ஒரு 50 ஓட்டு எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்குது போடுறது, அப்போ நான் என்ன போட்டா நான் எனக்கு வந்து அர்ச்சனா யாருன்னு தெரியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ப்ரோ, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஹலோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஆ அதான், அவங்க அப்பா அம்மாவை அவ்வளோ கிண்டல் பண்ணா மாயா அவ காலில் விழுந்துட்டா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம். இதெல்லாம் ஒரு பையன் பண்ற வேலையா? ஏங்க அவனே வந்து சொல்றான், எங்க அப்பா அம்மாட்ட நான் வந்து எங்க அப்பா அம்மாட்ட அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட சேர தர்றான். ஒன்லி ஒண்ணுதாங்க, அவ வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த, அதாவது 23 புலிகேசி மாதிரி நான் எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிட்டாங்க. அதை நினைச்சு இவங்க எல்லாரும் பின்னாடி வந்து இந்த சொம்பு பார்ட்டி மொத்தம் 20
பன்னெண்டு பேருமே இவள்கிட்ட ஏதோ இருக்கு, நம்மளுக்கு வந்து வேலை வாங்கி தருவா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே தீனா பேசுங்க. தீனா கேக்குதா? ஃபினாலி வீக் ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டிங் கேம்பெயின் மாதிரி கூட எதுவுமே போடல, ஸ்டோரி கூட எதுவுமே போடல. ஆக்சுவலாக நம்ம மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா டே பை டே ஒரு போஸ்ட் போட்டு ஓட் ஃபார் அந்த மாதிரி ஓட் கேம்பெயின் மாதிரி பண்ணிருந்தாங்க. திரும்பி ஸ்டோரிலாம் நிறைய போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. பட் அர்ச்சனா அவங்களுடைய சோஷியல் மீடியா அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன், ஃபேன் பேஜ் ஸ்டோரி கூட அது எப்போ வீக் டேஸில் ஒரு வாட்டி போட்டாங்க அன்றைக்கி. அதுக்கடுத்து இன்னைக்கு கூட போல தான் வீக் ஸ்டார்டிங்கில் போட்டது தான், அதுக்கடுத்து ஒன்றுமே போடல. ஸோ இது எதை வச்சு அவங்க பிஆர் இன்னும் பிஆர் பிஆர்னு சொல்லிட்டுக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல ப்ரோ. அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அதான் பேசலாம். அதான் ப்ரோ, அதான் கடைசியாக ஒரு எண்டு டைலாக் சொல்லி முடிச்சிடான்னு பார்த்தேன். அதான் பேசலாம் பேசினே தான் இருப்பான் பொழுது அப்படின்னு நினச்சி விடலாம் முடிச்சேன். இன்னொன்று சரண் விக்ரமன் டைலாக் தான், ஒரு டைலாக் ஞாபகத்துக்கு அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். கந்தசாமியில் விக்ரம் பிரபு சொல்லுவார், இவன் தம்பி தான் போல நினச்சாம அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதான் தேங்க்யூ. மாயாவும் பூர்ணிமாவும் கடைசியில பூர்ணிமா போகும்போது மாயா போய் என்னமோ சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா ப்ரோ? காதல போய் ஒரு பணப்பட்டி எடுத்தோன்னு ஒரு 15 lakhs கிட்ட எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வெளியே போகும்போது மாயா ஏதோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த மாயாக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்துச்சு, போ நான் போக மாட்டேன், நான் ஃபினாலே வீக் வரைக்கும் இருப்பேன். ஏன்னா விசித்ராலாம் நம்மளே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் எவிக்ட் ஆகி போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்கள எவிக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒர்க் ஏதோ நடந்திருக்கு ப்ரோ, அந்த சர்ப்ரைஸாக ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா நானாம் கடைசி வரைக்கும் நினைப்பது விசித்ரா வந்து ஸ்டேஜ் ஏறி ரன்னர் அப்னா ஆவாங்க, அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கே இந்த நிலைமை வந்திருக்குன்னா பேக் பேக் பேக்ஹெண்டில் ஏதாவது வேலை நடக்குதா? ஏன்னா 16 lakhs கமல் சார் கேட்கும்போது கூட ஏன் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க, சார் அது நான் பின்ன வெளியே போய் கூட பிரிச்சுக்குவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. யார் இதெல்லாம் நோட் பண்ணி எனக்கு தெரியலையே, ஏன்னா நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக சார், அது நீங்கள் நாங்கள் கூட போய் வெளியே போய் கூட பார்த்துக்குவோம் சார் பிரிச்சுக்குவோம் சார் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பின்னாடி பெரிய லெவல் நடந்தது. அதே மாதிரி நான் ஒரு 60-70 days ட்விட்டர் பார்க்கும்போது அப்பப்போ அவங்கவுங்களுக்கு பேர் ஹேஷ்டாக் வரும்ல, விஜய் அர்ச்சனா மாயா அப்படிங்கிற போது மாயாக்கெல்லாம் போய் பார்ப்பேன், யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஏதாவது அவங்களுக்கு ஸ்குவாடு ஏதாவது இருக்கா போய் பார்க்கும்போது ஒரு ஆள் கூட ஒரு டேக்ல கூட ஒரு பேர் இருக்கு. மாயாங்கிறது ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஒரு டேக்ல ஒரு கண்டென்ட் இருக்குமே தவிர அவங்களுக்காண்டி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த டே ஃபுல்லாகவே பார்ப்பேன், லாஸ்ட் இது ஹேஷ்டாக் யூஸ் பண்ணதும் பார்த்தேன், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க மாயா ஸ்குவாடுங்கிறாங்க, ஏதோ ஒரு இது புஷ் பண்ணியிருக்காங்க சார். கடைசி டைத்துல ஏதோ இது பண்ணி ஏதோ ஒரு கோல்மால் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்டா நடக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல நம்ம நடக்கும் நினைச்சா கண்டிப்பா நடக்காது ஓகேங்களா? அதான் சேனலோட விஷயம், நம்ம எது எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அர்ச்சனை வந்து அன்அஃபிஷியல்ல அவங்களுக்கே தெரியும், இப்போ ஓசி விழுகிறதுலயே வந்து ஒரு 50% ஆஃப் த ஓட் வந்து அர்ச்சனாக்கு மட்டும் தான் விழுவோம், வேறு யாருக்கும் பெருசாக இந்த 5 பேரில் யாருக்குமே விழுகாது. அதனால் அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் செகண்ட் தேர்ட் குளருக்கும் கொஞ்சம் சில கேம் இது பண்ணிட்டுருக்காங்க, தவிர வேறு எதுவும் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி மாயா ஸ்குவாட்லாம் வர்றதுனால நிறையா பிஆர்ஸ்க்கு இறங்கிட்டாங்க, இன்னும் பயங்கர மோசமாக இருக்குன்னு இருந்தாலும் ஸோ எல்லாம் பார்ப்போம். பட் ஃபைனல் ரிசல்ட் வந்து
அவளுக்கு சண்டே தான் தெரியும். அப்படின்னு அவங்களே மைண்ட் செட் கொண்டு வர்ற மாதிரி இருக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு தோணுது எனக்கு. அதாவது இந்த வீட்டில் வந்து பெரிய கெட்ட பேர் இல்லாமல் யார்ட்டையும் பெருசாக இது பண்ணாமல் ஒரே ஒரு விஷயம், அந்த பாத்ரூம் மேட்டரை தவிர வேறு எந்த இதுலேயும் வந்து கெட்ட பேர் ஆகாத ஒரே ஆள் வந்து மணி தான். அவன் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் கண்டிப்பாக அவனை தான் ரன் அப் கொண்டு வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. டாப் த்ரீலேயாவது மணியை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து வந்து ரெட் கார்டு இஷ்யூ இல்லாமல் பெரிய லெவலில் மேசிவ் சப்போர்ட் இருக்கிறது அர்ச்சனா. ஸோ அவங்க கண்டிப்பாக டாப்பர் கொண்டு வரணும். பட் அதுக்கப்புறம் நம்ம தெரில என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு தெரில. பட் அஸ் பர் இது ஓட் அண்ட் அதர் திங்ஸ் வந்து கண்டிப்பாக அர்ச்சனா தான் இருப்பாங்க. இதுக்கு ரெண்டு பேரும் நடுவில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி யாரோ சொன்னாங்க, தினேஷ் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பட் அவர் தேவையில்லாமல் வந்து அர்ச்சனா ஒன்று உண்டி தேவையில்லாமல் வாயை விட்டு அவர் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போயிட்டார். ஸோ இப்போ அந்த டாப் த்ரீல வந்து கண்டிப்பாக அர்ச்சனா, மாயா அண்ட் மணி மூணு பேர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, வில்லியன் பேசுங்க. வில்லியன் கார்த்திக் சார் ப்ரோ, கேக்குறீங்களா? ஹலோ, கேக்குறீங்களா? யா ப்ரோ, கேக்குது கேக்குது. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு விக்ரம் வந்து விஜய் தரணி தரணி சார் சார் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. கேக்குது ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து அர்ச்சனா வின் பண்ணி வந்த உடனே அர்ச்சனா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அவங்களுக்கு வீட்டில் போயிட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி? ஏன்னா இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல எல்லாம் போட்டு அப்படின்னு, நாங்கள்லாம் உண்மையான ரசிகர்கள் தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கள பார்க்க முடியுமா? ஏதாவது இதில் ஃபேன்ஸ் மீட் மாதிரி வைப்பாங்களா? மேபி வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவங்க ஜெயிச்சா அந்த டைம்லே அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, அவங்கள நெருங்க நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஃபேன்ஸு சப்போர்ட் இதெல்லாம் இருக்கும். மேபி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபேன்ஸ் மீட் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உள்ள சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ, கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. அது இது பண்ணும்போது ஜஸ்ட் எனக்கு ஒரு ரிமைண்டர் போட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக வந்து என் ஒய்ஃபோட வந்து கலந்துக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, ஒரு ட்வீட்டாகவே போட்டு. ஹர்ஷிக் ப்ரோ, நீங்கள் ஃபினாலே போவீங்களா பார்க்க? ஆ, ஃபினாலே கேட்டிருக்கேன், டிக்கெட் கேட்டிருக்கேன். ஆனால் பயங்கர ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் வந்து எல்லா ஸ்பான்சர்ஸும் வந்து 15 சீட்டு கேட்டிருக்காங்களாம். அது இல்லாமல் சேனல் சைடில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்குமே 10 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல். அவர் இவரே வந்து கிருஷ்ணன் குட்டி அவருக்கே 25 சீட்டு கேட்டிருக்காராம். ஸோ மொத்தமே 300 பேர் தான் ஆடியன்ஸ் அலோடு. அதுக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு சீட்டு மட்டும் கேட்டிருக்கேன். அப்போ என்ன அவ்வளோ காம்படிஷனாக இருக்குது இந்த முறை. என்னன்னா, நேத்து நைட்டு மாயாவும் அக்ஷயமும் பேசுனது வந்து இன்னைக்கு அந்த 1 எபிசோட்ல ஆட் பண்ணல. அதே மாதிரி காலையில மாயா வந்து விஷ்ணுவை பேட் வேர்ட் பத்தி பேசுறது அதுவுமே ஆட் பண்ணல. ஆனா அந்த அந்த டைலாக் பேசுறத மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அது காட்டக்கூடாது, டிவி ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல பீப்பாவது யூஸ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி இன்டென்ட்ல இருக்காங்கன்ட்டு அவங்க அவங்க மேல எந்த ப்ரொஜெக்ஷனுமே வராம இருக்கு. 1 எபிசோடும் சரி, இன்னைக்கு இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் அந்த ஐஸ்வர்யா கேரக்டர் எடுத்து அவங்க பண்ணாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டருக்கு ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் போட்டு இவங்களே வாண்டடாக வந்து
சொல்லாமலே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க மாயா பண்றது. பட் ஆனா அர்ச்சனாக்கு பிஆர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹோஸ்டோ சரி இல்ல சேனலோ இல்ல இந்த பிக் பாஸ் டீமோ வந்து டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டைம் கூட அர்ச்சனாவை ஃபர்ஸ்டா சேவ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நடந்த மிக்விக் எக்ஸிபிஷன்லயும் வந்து மணிக்கு அடுத்தது சேவ் பண்றாங்க. கடைசியா எங்க கடைசியா ரெண்டு பேரு அதாவது விஜய்க்கும் அர்ச்சனாக்கும் வச்சு கம்பேர் பண்ணி எக்ஸிட் பண்ணா ரொம்ப பச்சையா தெரியுமேன்ட்டு அப்ப அதுக்கு கொஞ்சம் ஒரு ஆள் முன்னாடி சேவ் பண்றாங்க. ரொம்ப 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 சீப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது நிறைய பேருக்கு அதே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மாயா வந்து விஜய் வர்மா எவிக்ட் ஆகின அப்புறம் மாயா வந்து சொல்லுவாங்க இவங்க விஷ்ணு மணியெல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் பிக் பாஸ் திடீர்னு ஒரு பாட்ட பெய்ட் பாட்ஸ் எல்லாம் அந்த டாஸ்க் வச்சாரு எதுக்கு வச்சாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பேசும்போது நான் அதனால்தான் விஷ்ணு பேரை சொல்லி விட்டேன்னு சொல்லும் போது பக்கத்துல அக்ஷயா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி மற்றவங்கலாம் யார் பேர் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்கலாம் அர்ச்சனாவை தான் சொன்னாங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரும் சிக்னல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்ப அக்ஷயாவும் விக்ரமும் வந்து அர்ச்சனாக்கு தான் பிஆர் பாட் இருக்கு என்னால எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்னால பேச முடியாம இருக்கேன் பேச முடியாம இருக்கேன். இவங்க எதை வச்சு இவங்க முடிவு பண்றாங்க பிஆர் பாட்ஸ் வந்து அர்ச்சனா செட் பண்ணாங்க செட் பண்ணாங்கன்னு? ஜஸ்ட் பிகாஸ் இங்க நம்ம ஆப்போசிட் ஆர்மி வந்து பிஆர் அர்ச்சனா பிஆர் அர்ச்சனான்னு சொல்றதுனால இதை ஆரம்பிச்சு வச்சு கோச்சிங் கிளாஸ் போனாங்களா ஜி அதுல? அதேதான் அதேதான். வனிதா ஆல்ரெடி அவங்க ரிவியூலே வந்து ஒன் சைடா பேசிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்க பொண்ணு ஜோவிகாவை வந்து அடிச்சு எலிமினேட் பண்ணி விட்டாங்க அர்ச்சனா. அதனால அந்த காண்ட்லயே இன்னும் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க ரொம்ப 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 காலமா. என்ன சொல்ல வந்த அது எந்த எந்த எவிடென்ட் வச்சு இவங்க பிஆர் பிஆர்னு சொல்றாங்க? இன்னைக்கு அந்த பிபி பூஸ்டர் பேஜ்ல வந்து நம்ம எவ்வளவு எவிடென்டா தெரிஞ்சது இம்ப்ரெஷன் கம்மியா இருக்கு ஆனா டக்குன்னு 1K ஓட்டு அதிகமாகுது. இதெல்லாம் வந்து அவங்க நல்லா லீடிங்ல இருக்கும்போது அர்ச்சனா லீடிங்ல இருக்கும்போது திடீர்னு பிஆர் இறக்கி அந்த போல்ல வின் பண்றாங்க மாயா லீடிங் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கதான் பிஆர் போய் வச்சிருக்காங்க. பட் ஆனா இங்க நம்ம ஒரு ஸ்பேஸ்ல தினமும் நம்ம பேசுறோம் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு ஆனா இதை வந்து இன்வாலிடேட் பண்ற மாதிரி பாட்டுன்னு சொல்றாங்க. அது தேங்க்யூ இல்ல அது பாடுன்னு சொல்ல முடியாது. நார்மலா வந்து ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்க்கு வந்து ரொம்ப மேசிவான ஒரு சப்போர்ட் வரும்போது அது பாட்டு பாட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அஸ் யூ நோ இதுவரையிலும் வந்து யாருமே வந்து வேற எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் நான் வந்து ஃபேனு அந்த மாதிரி சொல்லி இதுவரை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதர் தேன் இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் நடத்துறவங்களை தவிர ஒரு காமனாக வந்து நீங்க ஒரு குரூப்ல போய் பார்த்துருப்பீங்க ஸ்பீக்கர்ஸ்லையும் கேட்டிருப்பீங்க. பட் யாருமே வந்து அந்த மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க ட்விட்டரும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் இந்த சீசன் நடந்திருக்கு. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம பிரதீப் அதுக்கு அடுத்து சித்ரா அண்ட் அர்ச்சனா. ஸோ இந்த மூணு பேர்த்துக்கு தான் ஆர்கானிக்காக வந்த ஒரு சப்போர்ட் ஃப்ரம் த பப்ளிக். அதனால் வந்து பேசுகிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லலாம் சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி இட்ஸ் பிளான்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்கு ஷேடோ பண்ணுறதுக்காக தே வில் டூ சம்திங்ஸ் லைக் திஸ். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. As you said, you know, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ உங்களுக்கு யூ கண்டினியூ ஓட்டிங் டில் ஃப்ரைடே. ஸோ லெட்ஸ் சீ, ஐ திங்க் தே வோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் வாட் தே டிட் பிஃபோர். அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ தக்ஷணா. நான் பிரதீப் பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. சரண் அன் விக்ரம் ஏன் ப்ரோ எபா மன்னா அவன் காலையே விழுந்து விட்டான் மன்னான்ற மாதிரி ஐட்டம் காலையே விழுந்து விட்டானே மகன்னான்ற மாதிரி பண்றான் ப்ரோ. ஐயோ அவனை நீங்க பாத்துக்கையாவா இப்படி மட்டும் வாழவே கூடாதுற நம்ம லைஃப்ல. அந்த ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சரணன் விக்ரம் தான் ப்ரோ. அவங்க வீட்டுல சொன்னாங்களாம் இவர் வந்து அவங்க வீட்டுல திட்டிட்டு இல்லம்மா அதெல்லாம் சின்ன விஷயம் தான்மான்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டானா ப்ரோ. அதான் சாரி வேற இவன் தான் கேக்குறான் சாரி கேக்குறான் மாயா கிட்ட. ஐயோ என்ன ப்ரோ இவன் இப்படி பண்றான் சத்தியமா வெறு வெறுப்பாயிச்சு ப்ரோ. இல்ல இப்ப ஃபேக்கு ஃபேக்னு நிறைய பேர் சொன்னாங்க உண்மையான ஃபேக் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்ஷயா தான் ப்ரோ. அது அது எப்படி பண்ணுது பாத்தீங்களா? அதை பார்த்தாலே எரியுது ப்ரோ. இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங்கா இருக்கு ப்ரோ. அதை பார்த்தாலே இப்ப வந்து ரீஎன்ட்ரி பண்ணதுல இருந்து ரொம்ப இது பண்ணுது. அதை தாங்கவே முடியல அதை பார்க்கவே முடியல அதை ஃபேஸே பார்க்க முடியல. அக்ஷயா ஃபேஸ் நாளைக்கு வந்து இவங்க வராங்களாம் அவங்க தான் மெயின் கேங்கோட ஹெட் வராங்களாம் நிக்சன்
அப்புறம் டாமா யார் டாம் தெரியல, டாம்னா பூர்ணிமாவா தெரியல. அப்புறம் வந்து ஜோவிகா வராங்கன்னு மாதிரி சொல்றாங்க, கன்ஃபார்மா தெரியல. ஆனா இவங்க மூணு பேர் வராங்களா, இங்க மூணு பேரும் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்களா அப்படின்ட்டு அக்கா ரிவ்யூல சொல்லியிருக்காங்க போல. தெரியல நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா இவங்களே பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ண அர்ச்சனா டார்கெட் பண்ணதான் வந்திருக்காங்க அப்படியே சொல்லிட்டாரு. விக்ரம் தான் சொல்லிட்டாரு அவளை கேக்கு இது பண்ணணும் தான் வந்தோம் அப்படின்ட்டு சொன்னாரு. நேற்று எல்லாம் கோச்சிங் கிளாஸ்ல நல்லா கோச்சிங் கொடுத்துருப்பாங்க போல, எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணும்ன்ட்டு அதனால கோச்சிங் கிளாஸ் சொன்னதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்து இதுல அண்ணனியாவும் தான் கோச்சிங் கிளாஸ் போயிருக்காங்க போல, இன்டெரக்டா கோச்சிங் போயிருப்பாங்க போல, மேபி ஸ்கைப்ல அட்டன் பண்ணிருப்பாங்க போல, இல்ல ஜூம் கால் அட்டன் பண்ணிருப்பாங்க போல கோச்சிங் கிளாஸ். அண்ணனியாவும் ஆக்சுவலா எனக்கு இப்பதான் டவுட் ஆகுது, அண்ணனியாவுடைய ரீஎன்ட்ரியே மாயாவை வந்து காப்பாத்தாதான்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதல்ல அர்ச்சனா கூட இருந்திருப்பா, அப்படியே அண்ணனியா கிட்ட போயிருப்பா. ஸோ அண்ணனியோட ரீஎன்ட்ரியுமே விஜய் வர்மா அண்ணனியை ரீஎன்ட்ரியே மாயாவை காப்பாத்தாதான் சேனல் உள்ள போட்டிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஒரு தோணுது. ஸோ இப்படிதான் காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யாவை போட்டு உங்களுக்கு யாராச்சும் போட்டிருக்காங்கன்னு தெரியும். இப்படிலாம் கேமிங் பண்றீங்களாடா டே, கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்கடா. இதெல்லாம் மற்ற கண்டஸ்டன்ட்க்கு ஒரு டிராபேக் தானே, ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் ஃபைனலிஸ்டா இருக்காங்க. நீங்க அஞ்சு பேர் பண்ணதே நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஓகே நியாயமா இருந்ததுதான். அஞ்சு பேரை போட்டுட்டு உங்களை யாரை பிடிக்குன்னு கூட போட்டுக்கலாம், அது ஏன் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம போடணும், அது தப்பு தானே. ஒரு நீ தானே நடத்துறவன், அப்போ எப்படி நம்பிக்கை வரும் மக்கள்? அது கீழே போகுங்க, அது கமெண்ட் செக்ஷனே போய் பாருங்க, கழுவி கழுவி ஊத்துறேங்க அவனை டெஸ்டினி ப்ளஸ் ஹாஸ்டரை. ஏன்டா நீ இன்னும் வந்துட்டியாரா, இது ஓட்டு கேட்க வரியாரா அப்படின்ட்டு. ஏன்னா இதான் தேவையா உங்களுக்கு? இது யாரை திட்டுவாங்க? அடுத்தது கமல் சாரை தான் திட்டுவாங்க. என்னவோ போங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு போறோம். இந்த சீசனே கடுப்பா எப்படா முடியும்னு இருக்கணும். மூணு நாள் ஓட்டு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான், அர்ச்சனை வின் பண்ணா போதும். இது அவள் தான் ப்ரோ, இது இதுதான் ப்ரோ. நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபயரா இருக்கும் போல. இவங்க எல்லாம் வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியல. இந்த பொண்ணு ஏற்கனவே பாவம் கஷ்டப்பட்டு நிக்குது, இவர் வேற தினேஷ் வேற அட்டாக் பண்ணினேங்கிறாரு. அவ கண்டுபிடிச்சிட்டா சூப்பர், அவ எப்பவுமே கண்டுபிடிச்சிருவா. இதையும் கண்டுபிடிச்சிட்டா விசித்திரமா இல்ல, அத்தது என்ன டார்கெட் பண்றாரு. இப்படி கப்பு ஜெயிக்கணுமா, அப்படி ஒரு கப்பே ஜெயிக்கிட்டாவில நீங்க ஏத்துக்கூடான்னு சொல்லிட்டா. இதோட அசிங்கம் தேவையே இல்ல அவருக்கு. ஐயோ இந்த தினேஷ் ரன்னர் ஆக வேண்டியவர் போர்த்து பிளஸ் தான் வருவார் போல. அடுத்து கார்த்திக் பேசுங்க, கார்த்திக் பேசுங்க, அப்புறம் ஆசை பேசுங்க. யாரோ ஸ்பீக்கர் எக்கோ அடிக்குது கொஞ்சம், ஸ்பீக்கர் ஆன்ல வச்சிருப்பாங்க போல. சுபம் ப்ளீஸ். இன்னைக்கு திருப்பி திருப்பி எல்லாம் அந்த கரப்பாம்பூச்சியே போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் அவங்கள பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான், இது என்ன அப்படின்னு பாக்குறேன்னா, சேனல் வந்துட்டு அவங்களோட டிஆர்பி மைலேஜுக்காக மாயாவியை யூஸ் பண்ணிட்டு கடைசியில வந்துட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அவளை வின்னர் ஆக்கின தானடா அடிப்பீங்க, அவளோட ரன்னர் ஆக்கின பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதைத்தான் பிளான் பண்ணுவோம்னு போல. ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவா மாயா, பிராண்டு நேமு யூஸ் பண்ணுறதையே மீட் பண்ணுற டிவி சேனல், அவ்வளோ பெரிய வார்த்தை ஒன்று மியூட் பண்ண முட்டது டெலிபரேட் மூவோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியே, திட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு சில இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு பேரோ ஏதோ ஒரு பிராண்டு நேம் வேற ஏதாச்சும் ஒரு பேரை சொன்னாலே வந்துட்டு டெலிபரேட்டாகவே வந்துட்டு அந்த மியூட் பண்ணிடுவானுங்க. இன்னைக்கு அவன் அந்த வேர்டை சொல்கிறான், அதை ஒரு மியூட் கூட பண்ணல, அது டெலிபரேட்டாகவே இவனுங்க மியூட் பண்ண முட்டானுங்கன்னா இல்லை மிஸ் ஆகி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இன்னொன்று என்னென்னா, இவனுக்கு இன்னொரு ஒரு நாலு நாளைக்கு கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட்டுக்காக இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அந்த இதில் ஒன்று தான் நேற்று ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி, தே ஆர் பிளேயிங் வித் த கண்டஸ்டன்ஸ் எமோஷன்ஸ் இன்சைட். அதில் லிட்டரலி இன்னைக்கெல்லாம் அர்ச்சனை விட்டுருந்தா அவன் அந்த கொஞ்சம் அந்த இந்த டோரை ஓப்பன் பண்ணி வர்றதுக்கு அந்த எலிமினேஷன் டோரை அந்த டோரவே ஓப்பன் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு ஷி வாஸ் லைக். அந்த காலையிலிருந்து தேங்காடு பிராவோ ப்ளஸ் வினிஷா கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் பண்ணதுனால ஷீ இஸ் லைக் பேக் இன் டு நார்மல். இல்லாட்டி இவர் தினேஷ் பண்ற அந்த ஒவ்வொரு பிக்கிங் பாயிண்டிங் அதெல்லாம் வந்துட்டு பிரிக் பண்ணிட்டே இருக்காரு சும்மா சும்மா சும்மா. ஸோ ஷி இஸ் ஆல்சோ நாட் வெல். அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸோட ஒரு எமோஷன்ஸோட இவ்வளோ உங்க டிஆர்பிக்காக நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா மாரலாவே த சேனல்ஸ் ஆர் நாட் ஹியூமன்ஸ், தே ஆர் லிட்டரலி மான்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் என்ஜாயிங் வித் த கண்டஸ்டன்ஸ் ஃபீலிங் அண்ட் அதர் திங்ஸ். ஏன்னா
கொஞ்சமாச்சு ஒரு பேசிக் ஹியூமிலிட்டி அப்படின்னு ஒன்று வேணும். நீ ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உருவாகுது அப்படின்னா சரி ஓகே இது பண்ணலாம், நீங்களாக ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து அது இன்னைக்கெல்லாம் லிட்ரலி அந்த சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா தே ஹவ் லிட்ரலி ஸ்பில்டு எவ்ரி திங் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு மாயா. ஒரு வார்னிங் கூட இல்லை பிக் பாஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன டைரக்டா இன்டைரக்டாவே வந்துட்டு அவ கேட்கிற அதுலயும் வந்துட்டு எப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு இந்த வெளி இன்ஃபர்மேஷனை சொல்ல வரும்போது டக்குன்னு கேமராவை வந்துட்டு அங்கிருந்து ஸ்பேன் பண்ணி எடுத்து வேற எங்கேயாச்சும் கொண்டு போயிடுறாங்க, அந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இவங்க கிட்ட கொண்டு வர்றாங்க. ஸோ இதிலிருந்தே தெரியுது இட்ஸ் லைக் லிட்ரலி தி நீட் சம் கண்டென்ட் ஐகஸ். ஒரு மூணு நாலு நாள் இவங்களை வச்சுட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் கேர்ள் டு பர்ஸ்ட் அவுட், அவளோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. தேங்க் காட் ஒரு ரெண்டு நாள் அந்த பொண்ணு ஓட்டிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு தினேஷ் எப்படியும் வந்துட்டு ஹி வில் பி டார்கெட்டிங் ஹர். நாளைக்கு எனக்கு வந்துட்டு வனிதாவோட அந்த மெயின் த்ரீ அம்பு தான் நாளைக்கு வருதுன்னு சொல்றாங்க, அது பூர்ணிமா ஜோவிகா அப்புறம் நிக்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நிக்சன் வந்தான் அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹவு வினிஷா வில் பி லைக் ஹேண்ட்லிங் ஹர். அவள் அர்ச்சனா கிட்டேயே இந்த பேசினா, ஸோ நிக்சன் கிட்ட அவள் எந்தெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ லெட்ஸ் சி வாட் ஷீ இஸ் கோயிங் டு டூ. அண்ட் ஜோவிகா லிட்ரலி அவன் அம்மா வந்துட்டு ஃபுல்லாக வன்மத்தை ஏற்றி இறக்கி விட்ருப்பா போய் கொட்டீர் அப்படின்ட்டு. பூர்ணிமா வந்துட்டு அகெயின், பட் எனக்கு என்னமோ நாளைக்கு மை கெஸ் இஸ் கரெக்ட் தே வில் டிக் அப் திஸ் பிஆர் டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ப்ரோ நாளைக்கு மெயின் டாபிக் ரெட் கார்டு.